பத்து வண்டி போச்சுன்னா அதுல முதல்ல போற வண்டி பரமேஸ்வரையா வண்டியா தான் இருக்கும். அண்ணே அண்ணே அண்ணே, தம்பிக்கு பக்கத்து ஊரு சிலுவம் பாளையம், இவங்க அக்கால மச்சா போட்டு அடிக்கிறானா, அவன் உங்களுக்கு தான் பயப்படுவான். அந்த கதையை நீங்க தான் பைசல் பண்ணணும். ஆமா அண்ணே, நீங்க அவசியம் வரணுங்க. பொட்ட கடுத உள்ள ஒளிஞ்சா காலை வெட்டி கூட வெட்டி. என்னடா பிரச்சனை? இவ பொண்டாட்டியா வந்ததுக்கு அப்புறம் தானே பிரச்சனையே ஆரம்பமாச்சு. கம்னாட்டி, உன்னை யாரா கல்யாணம் பண்ணிக்க சொன்னா? கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அப்ப பிரச்சனை அனுபவி. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா பிரிஞ்சு போக வேண்டியதான கழுத. புள்ள குட்டிங்களுக்காக தாங்க பாக்குறேன். புள்ள குட்டி பெத்துக்கிட்டல, அவ ஆளு சத்தம் மட்டும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. வந்துச்சு எங்க இந்த சத்தம் வந்ததோ அந்த இடத்த தேடி பிடிச்சி அறுத்து போடுவேன். சாக்கிறத. நான் என்னங்க தப்பண்ண? உள்ளூர்காரன் தகரா இருக்கு, உள்ளூர்காரன் தான் கூப்பிடணும். வெளியூர்காரன் என்னையாண்டா கூப்பிட்ட? இவன் தான் பரமேஸ்வரன், சந்தையில மாட்டு வியாபாரம் பண்றவன். எல்லோருக்கும் பல்லு 32, இவனுக்கு 36. சின்ன வயசுல இவனை கல்லு வாயன்னு கூப்பிடுவாங்க. பொதுவா முரடனுங்க சிந்திக்க மாட்டாங்க, இவன் சிந்திக்கிறான். பிரச்சனைகள் வர்றதே இவன் வித்தியாசமா சிந்திக்கிறதாலதான். எதை எடுத்தாலும் இப்படித்தாங்க திமிர்த்தனமா பண்ணிட்டு இருக்கிறான். ஊருக்குள்ளார புருஷம் கொண்டாடி தகராறு பண்ணிக்கிட்டாங்கன்னா இவன் உள்ள நுழையறது. உங்களை யார் கல்யாணம் பண்ணி சொன்னா அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிக்கிறதுங்க. அன்னைக்கு அப்படித்தான் சொசைட்டிக்கு ஒரு வெள்ளக்கார பொம்பளை வந்திருந்தா, அவளை நான் வச்சு பழிக்கிற வரியான்னு என்ன விட்டு கேட்க சொல்றானுங்க. மூணு வேளை சோறு, மூணு மாசத்துக்கு ஒரு புடவை வச்சு பொழைக்கிறேன் வர்றியா? வித்தியாசமான சிந்தனை பட்டு விவகாரமான செயல். நான் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்தவன். என்னோட தரத்துக்கு இதெல்லாம் நீங்க என் காதலியே போடக்கூடாது. இதெல்லாம் நான் விசாரிச்சேன்னா அந்த காலத்து ஜமீன்தார் மாதிரி ஆயிடுவேன். அதனால நீங்களே அட்டியாத்தி வானத்தில் வட்டம் போடுது.
எந்த ஊரு சந்தைக்கு போற எந்த ஊரு சந்தைக்கு போற எந்த ஊரு சந்தைக்கு போற நாடி இருக்கு நரமயிலே மாட்ட வித்து என்ன செய்வ மாட்ட வித்து என்ன செய்வ மாட்ட வித்து என்ன செய்வ கூட இருந்து உடைச்சி கொடுத்த மாடு இப்போ வேணாம்மா ஆடுகர வாங்கணும்னா மாட்ட விக்க வேணும்மா ஏக்கா போக்கா பார்வை ஏக்கா நீ என்ன பெரிய பரமசிவன் பொண்டாட்டி நினைப்பா எல்லாத்தையும் பாட்டிலேயே மடக்க பாக்குறிய போவையா சட்டதிட்டம் போட அங்கே தலைவனில்லே வட்ட வட்டமா பறந்தும் மாவட்டங்கள் அங்கே இல்லே வட்டத்துக்கு தலைவன் என்றும் பதவி இல்லே எந்த இருட்டும் இல்லே நெய் விளக்கு வெளிச்சம் இல்லே அங்கு திருட்டும் இல்லே பொய் புரட்டு வஞ்சம் இல்லே அந்த காவல் நிலையமும் சிட்டுக்குருவி பாரு கட்டுகளும் ஏது வானத்தில் வட்டம் போடுத்து அடியாத்தி வானத்தில் வட்டம் போடுது சம்பளம் என்ன சம்பந்திங்க பேச்சில் எதுவும் வாராது கல்லு கோவில் இல்லே வேதம் சொல்லும் மந்திரம் இல்லே கட்டும் தாலி இல்லே கொட்டும் கட்டி மேளம் இல்லே மனுஷன் மண்ணில் ஒட்டி இருந்தும் மனம் உண்மையில் ஒட்டவில்லை பரவ அந்தரத்தில் பறந்தும் வாழ்வு உண்மைய ஒட்டிருக்கு சிட்டுக்குருவி பாரு கட்டுகளும் ஏது வானத்தில் வட்டம் போடுது அடியாத்தி வானத்தில் வட்டம் போடுது மூக்காலே கட்டும் கூடு கூடுகதான் அதன் வீடு இனப்பெருக்கம் வந்தும் இட நெருக்கம் ஏது சிட்டுக்குருவி பாரு கட்டுகளும் ஏது வானத்தில் வட்டம் போடுது அடியாத்தி வானத்தில் வட்டம் போடுது பொரியத்துனங்க என்ன அம்மா பட்டமாமா சவுக்கியமா இருக்கீங்களா இருக்கு எப்படி இருக்க நல்லா இருக்கேங்க ஆடாடாடாடா இந்த காலத்து பொண்ணுங்க 13 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள என்னமா வளர்ந்து போயிடுறாளுங்க இந்த பாருங்கன்ற பேசாம உன் தம்பிக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுப்புடு அந்த திமிர் படிச்சவன் நெசப்ப காட்டானா விளையாட்டுக்கு காட்டானோ நேத்துக்கு பால் சொசைட்டிக்கு வந்து வெள்ளக்கார பொண்ணு பேசாம என் கூட வந்துரு ஊர் படி நான் வச்சு உன்னை பிழைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் உன் குடும்பத்திலயும் உன் பொண்டாட்டி பாவம் இந்த மூணு பிள்ளை அதை விட்டுட்டு போய் தொங்கிட்டா தூக்கல இன்னும் ரெண்டு தம்பி இருக்கானுங்களே அவங்களுக்காவது படிப்படியா கல்யாணத்தை பண்ணி வை உன் குடும்பத்துல விளக்காவது எரியட்டும் இன்னைக்கு அவங்கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணிடுறேன் எத்தனை தடவை சொல்றது என் மாட்டு தாளில இந்த எருமைங்களை கட்டாதுன்னு இதுக்கு வாடப்பட்டாலே மாடு தண்ணி குடிக்காதுல்ல நீ என்ன செஞ்ச நான் தான் சந்தைக்கு வந்துட்டேனே இந்த பாருங்க இந்த கடவுள் மாட்டை படைச்சார் பாருங்க அதோட நிறுத்தி இருக்கணும் இந்த எருமையை படைச்சிருக்கவே கூடாது நியாயம்தான் உன்னை படைச்சது தப்புன்னு கடவுளை பார்க்கும்போது சொல்றேன் ஓ டேய் உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன்டா என்னப்பா
உங்க அண்ணா கேக்குறாரு பேசாம சிரிச்சிட்டு நிக்கிற. டேய் ஓசி வண்டில வந்து சந்தே வியாபாரத்தை முடிச்சிட்டல்ல. என்ன இடத்த காலி பண்ணு. என்ன பாக்குற? போறப்படு போறப்படு. கை வாடா. அட என்ன நீ நான் யார் பக்கத்து ஊடுகார தானே? குளத்துல பாத்துட்ட. தள்ளா தானே கூட எடுத்துட்டு போறேன். ஏப்பா. ஏண்டா முகூர்த்தத்துக்கு முகூர்த்தம் நான் பேச்ச ஆரம்பிக்க வேண்டியது. நீ சிரிச்சி சிரிச்சி மழுப்ப வேண்டியது. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சானுடா. நம்ம அப்பா உனக்கு இப்படி தான் ஒருத்திய கல்யாணம் பண்ணி வச்சான். என்னாச்சு? மூணு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ராவு பகலா இழைஞ்சீங்க குழஞ்சீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள தகராறு. அது தாங்காம தூக்கு போட்டு செத்து போனா. சாவுக்கு நீதான் காரணம்னு சவ ஊர்வலத்துல அண்ணன் தம்பி நாம குத்திக்கிட்டதான் மிச்சம். கல்யாணம் ஆனா என்ன நடக்குங்கிறதுக்கு உன் வாழ்க்கையே ஒரு உதாரணம். இந்த லட்சணத்துல எனக்கு ஒரு கல்யாணம், தாலி கட்டின பொண்டாட்டி, அப்புறம் புள்ள குட்டி, எனக்கு தேவைதானா? நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறதில்ல. ஏண்டா சொல்லுவேன் உனக்கு புரியாது. மறுபடியும் தகராறு வேணாம் நினைக்கிறேன். ஏண்டா பண்ணிக்க மாட்டேன். உங்களை பெத்த பாவத்துக்கு வடிச்சு கொட்டியே இடுப்பை புடிச்சுக்கிடுச்சு. சரியா பச்சா, உன் இடுப்பு புடிச்சுக்கிட்டதுக்காக எனக்கு கல்யாணத்தை பண்ணி என் இடுப்பு புடிச்சுக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமா போயிடுச்சுடா. நாளைக்கு காத்தால இந்த ருக்கு பொண்ணு கழுத்துல நீ தலையை கட்டடா. நாளை காத்தால ஏண்டா முடியாதுக்குறியா? டேய் டேய் யோ அம்மா விட்டே. இப்பவே போய் அந்த அருமக்கார பந்தல்காரன் எல்லாம் ஏற்பாடு பண்ணு. இந்த பய இந்த ருக்கு பொண்ணு கழுத்துல தலையை கட்டறா இல்லையா பாக்கறேன். எல்லா மனுஷனும் பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் அவஸ்தன்னு ஒரு சமயம் இல்லாட்டி ஒரு சமயமாவது நினைக்கிறான். ஆனா விடுபட முடியாம தடுமாறுறான். அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா நான் வாழ்ந்து பாக்குறேன்டா. நானு உங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு வாழ்வு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இந்த கண்ணாலும் அது இதெல்லாம் நமக்கு பிடிக்காது, ஒத்து வராது. ரெண்டு மனசும் ஒத்து போச்சுன்னா காலம் பூரா சேர்ந்து புலப்போம். என் நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க உடனே நடைய கட்டலாம். உங்க நடவடிக்கை எனக்கு பிடிக்கலன்னா உங்களை அணைச்சிக்கிட்டே இருப்பேன். மூணு வேளை சோறு, மூணு மாசத்துக்கு ஒரு புடவை வாங்கி தரேன். எப்படி? மூணு வேளை சோறு போட்டு மூணு மாசத்துக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து நமக்கு வாழ்க்கை கொடுக்கறாராம். நாம வேற வழியே இல்லாம இந்த தொழில செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறாரு. அக்கா அண்ணன் கிட்ட அவுத்துடு நம்ம கதைய. ஹலோ, நாங்க நாலு பேரும் அக்கா தங்கச்சிங்க. நீங்க தான் மூத்த அக்காவா? நாங்க நாலு பேரும் வயசுக்கு வரதுக்குள்ளயே எங்க அப்பா நடுத்தருக்கு வந்துட்டாரு. அப்புறம் தான் நாலு பேரும் முடிவு பண்ணி முதலீடே இல்லாத இந்த தொழில ஆரம்பிச்சோம். இப்போ வெளியே இருக்கிற ஏழு டீ கடையில அஞ்சு எங்களுது. டவுன்ல புதுசா போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்காங்களே, அது எங்க வீடுதான், வாடகைக்கு விட்டுருக்கோம். அவ என் கடைசி தங்கச்சி. போன வருஷம் தான் பிளஸ் டூல பாஸ் பண்ணா. காலேஜ்ல சீட் கொடுத்தாங்க. நான் தான் இந்த தொழிலுக்கு ஹை ஸ்கூல் படிப்பே போதும்னு நிறுத்திட்டேன். சுதந்திர வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தொழிலுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. அஞ்சு ரூபாய் மூன்று ரூபாய் வச்சிருக்கவெல்லாம் இங்க எடுத்து வர ஆரம்பிச்சிட்டா. ஆமா, இது எதுக்கு? சில லாரி டிரைவருங்க தூங்கிட்டா எழுப்புறதுக்கு அலாரம். அலாரமா? என்னக்கா அண்ணன் பேசாம இருக்கிறாரு எல்லா இடத்துலயும். கல்யாண மாப்பிள்ள எங்கீங்க? பொண்ணுகிட்ட என்னென்னமோ சொல்லி வரையான்லாம் கூப்பிட்டாராமே. தண்ணி மப்பல ஏதாவது வளர இருப்பான். கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் வராம போவானா? அதுவும் இல்லாம அவன் கேக்குற மாதிரி பொம்பளை எவ வருவா? எவ்வளவு கட்டிட்டு சுடுதண்ணி ஊத்திக்கிறவ? காய வைக்கிறது நானு, ஊத்திக்கிறது நீயா? என்னடி முழிக்கிற? காத்தால நான் ஊத்துன தண்ணி இப்ப நீ நெருப்பு போட்டு சூடு பண்ண உடனே தண்ணி உன்னோடது ஆயிடுமான்னு கேக்க எனக்கு தெரியாத சித்தி. அப்போ தண்ணி உன்னோடது சூடு என்னோடதுங்கறியா? ஒப்பாரி பாட்டுக்காரி. ஆமா அப்படித்தான். வேணா உன் சூட்டை இந்த தண்ணில இருந்து பிரிச்சு எடுத்துக்கோ. பிரிக்கிறேன் டி, பிரிக்கிறேன். என் சூட்டை நான் எடுத்துக்கிட்டேன், உன் தண்ணிய அள்ளிக்கடியமா அள்ளிக்க. குசுமுடி, அதாண்டி உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. கண்ணாலம் பேசிட்டு போனவள்ல ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தனுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. அடுத்தடுத்து வரவல்ல ஐயோ ஐயோன்னு அலறிட்டு ஓடுறான். நீ ஆயுசு முழுக்க ஒப்பாரி பாடி என் கழுத்தையே அரு. உங்க அப்பன் கழவனுக்கு
நான் இரண்டாம் தாரமா வாழ்க்கப்பட்டு அடுத்தது போதாது? ஆண்டவனே, நீ கூடவே இருக்கிறதுனால எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன யாரும் எதையும் செஞ்சிட முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மனுஷங்க போட்டுக்கிற சண்டைக்கு கடவுள்கிட்ட பைசல் போனா எப்படி? என்ன நீ சந்தையில பாத்துருப்ப? உன்னையும் சந்தையில ஒப்பாரி படமாவது பாத்துருக்கேன், இப்பயும் பாத்துட்டேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சின்ன கொசுறு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் கிடையாது, ஆம்பளைங்க சுத்தமா அபிப்பிராயமே கிடையாது. பண்ணாடைங்க எனக்கு ஒரு பொண்டாட்டி தேவைன்னு எங்க வீட்டில் சொல்றாங்க. எனக்கு ஒரு பொம்பளை தேவைன்னு நான் இங்க வந்திருக்கேன். வச்சு பிழைக்கிறோம் வரியா? இந்த சடங்கு சம்பிரதாயம், குழந்தை குட்டி தாலி மூணு முடிச்சு, இதெல்லாம் எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் இல்லாம ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் எப்படிங்க சேர்ந்து பிழைக்க முடியும்? ஊர் எப்படிங்க ஒத்துக்கும்? ஊரை தூக்கி எப்படி வையி? நீ கூட தான் ஜாக்கெட் போடல, கேட்டா ஜாதி முறம்ப. ரெண்டு பேருக்கு மனசு ஒத்து போச்சுன்னா சாகர் வரைக்கும் ஒன்னா போலப்போ. இது எதுக்கு நடுவுல ஊரு, பத்து பேரு? நாளைக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது நல்லது கெட்டதுன்னு வந்தா? புருஷன் பொண்டாட்டிங்கிற வார்த்தையை சொன்னாலே அங்க நல்லது கெட்டது தானா வரும். ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லி பாரு, அங்க பிரச்சனையே வராது. சேர்ந்து பிழைக்கணும்னு வச்சுக்க. ஏன் நடவடிக்கை உனக்கு பிடிக்கலன்னா நீ போயிட்டே இருக்கலாம். உன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, உன்னை அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒத்து போச்சுன்னு வச்சுக்க. சாகர வரைக்கும் சேர்ந்து போலப்போ. கேக்குறதுக்கு நல்லா இல்ல? யோசிக்கிறியா? நல்லா யோசி. நம்மளை பத்தி இன்னொரு கொசுறு, இந்த கட்டாந்தர வெட்ட வெளி, இதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளி முளைக்கிறது முன்னாடி யோசிச்சு ஒரு முடிவு வா. கோழி கூறதுக்கு முன்னாடி ஊர் போய் சேரணும். யோசி. என்னடி யோசிக்கிற? மேல தாளத்தோட தாலி கட்டிக்கிட்ட பொழப்பெல்லாம் மணந்து கிடக்குறாக்கும், சீலுப்படுது லோலுப்படுது. அடியே, நீ போறப்ப என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு இல்லடி? மனசுல ரொம்ப காயப்பட்டிருக்கார் போல இருக்கு. அவர் பார்த்த புருஷன் பொண்டாட்டி எல்லாம் ரொம்ப அசிங்கமா கொச்சையா வாழ்க்கைய நடத்திருக்காங்க போல இருக்கு. மொரடுன்னா இருந்தாலும் நல்லவரா இருக்காரு. என்னால இவர் கையால ஒரு தாலிய கட்டிக்க முடியும். கெட்டிமலை வாசிங்கடா. எவன்டா கெட்டிமலை வாசிச்சது? வெச்சி பிள்ளைக்கு ஒரு பொம்பளைய கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னடா அது? என்ன காரியம்டா செஞ்சிருக்க? மரியாதையா கையெடு. எனக்கு முன்னாடி பிறந்த ஒரே பாவத்துக்காக என் மேல கைய வச்சிட்ட. இன்னொரு தடவை என் நெஞ்சில கைய வச்ச என்னடா செய்வ? நீ பார்த்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. அவளை வச்சுதான் நான் பொழப்பு நடத்த போறேன். அவளை வச்சு நீ எப்படி பிழைக்கிறேன்னு நான் பாக்குறேன்டா. ஏய், நான் இவளை வச்சு பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு பையகிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லடா. மாஸ்டர் மாடிங்க மாடி. இந்த முந்தானையும் வேட்டியும் ஒத்து போச்சுன்னா முந்தான பாயாயிடும், வேட்டி போர்வையாயிடும். வெட்ட வெளியில மொட்டை பாறையில் இவளோட குடும்பம் நடத்தும்டா. ஒரு பைய என்ன கேள்வி கேட்க முடியாது. இவன் முன்னாடியே கேட்கிறேன், உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னானா இல்ல கட்டிக்கிறானா? டேய், பொட்டச்சிக்கிற போய் பேசிக்கிட்டு ஆம்பளை நான் கூப்பிட்டு வந்தேன்டா. மனுஷங்க எல்லாருமே தனித்தனியா அயோக்கியனுங்க தான். கும்பலா சேர்றப்ப தான் யோகியத்தை பத்தி பேசுவானுங்க. நீ என்ன பண்ற? அவ கழுத்து ஒரு தாலியை கட்டிடு, அத ஊர் ஒத்துக்கும். உன் தத்துவத்தெல்லாம் அங்க போய் சொல்லு. எனக்கு என்ன பிடிக்குதோ, நான் எது மேல இஷ்டப்படுறனோ அதுதான் இங்க நடக்கணும். இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி,
இன்னாத பத்திலாம் கவலைப்பட மாட்டேன். ஏறி வண்டியில என்ன பார்த்தா கேக்குற, எப்படி பொழைக்க போறேன்னு பொழைச்சு காட்டுற. ஏறி வண்டியில வேடிக்கை பாக்குறேன். வண்டி கட்டுறா. டேய் நீ போடா, நீ போனா நீ அவன் போனா இந்த பொண்ணு கல்யாணம். நானு கவுண்டர் நீயே வருத்தப்படுற. அவன் போனா போறான். ஓ இன்னொரு தம்பி இல்ல, அவனுக்கு கட்டுவே இவ்வளவு. அவனும் போனா போறான்யா. உன் பொண்டாட்டி தான் ஏற்கனவே சேர்த்துல, நீ கட்டி அந்த பொண்ணு கழுத்துல தாலிய நாங்களாச்சு பாத்துக்கிறோம். கட்டு சவால் விடுறாங்க பாபுல. எப்படி அதிர புதிரி இல்ல? உள்ளவா. என்ன நீங்க முத முதல்ல வீட்டு கூட போறீங்க? வேஸ்ட் அவுத்து விட்டு போங்க. இப்படியாடா? என்னடா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கை தவறி. இன்னும் 10,000 பெரியார் பிறந்தாலும் உங்களை திருத்த முடியாது. 16 அடி வாங்க. எல்லாருக்கும் முதலிரவு எப்படி எப்படியோ, எனக்கு எப்படி அவர் கையால இன்னைக்கு எப்படியும் தாலி கட்டிக்கணும். அதுக்கப்புறம்தான் மத்தது கொத்துக்கணும். நம்ம சுப்பு பாய் வாங்கி கொடுத்தான் புது துண்டு காக்கா சரிக்க நல்லா இருக்குல்ல. அது என்னது கையில இப்படி கொண்டா? இதுவும் நல்லாதான் இருக்கு கொண்டா. கத்துது. இந்த நாய்க்குட்டி எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, வெளியேதான் இருக்கணும். ஏன்னா எது எது எங்க இருக்கணும்னு ஒரு லட்சணம் இருக்குல்ல. ஆட்டுக்குட்டி எல்லாம் வீட்டுக்குள்ள மேய கூடாது, வெளியேதான் மேயணும். மொத ராத்திரிக்கு கட்டலாம். நமக்கு இந்த கட்டலாம் ஒத்து வராது. கட்டாந்தரதான் ஒத்து வரும். எவ்வளவு கஷ்டமோ நஷ்டமோ கொள்கை மட்டும் விட்டு கொடுக்க கையில பால கொடுத்து கலகலன்னு சிரிச்சு கதவை சாத்துறதுக்கு இங்க யாரும் கிடையாது. வந்து இப்படி உக்காரு. வெளியே யாருக்கிட்டையும் உன்னை பத்தி விசாரிக்கல, உங்ககிட்டையும் கேட்கல. என்னை பத்தி அவ்வளவா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. நம்ம ரெண்டு பேருக்கு இதான் முத ராத்திரின்னு நினைச்சு வாழ்க்கை ஆரம்பம். வா. என்னை பத்தி நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அப்படியெல்லாம் கட்டந்தர இத நாலு பேர் முன்னாடி கட்ட வேண்டியதில்லை. நீங்க கட்டினதாகவும் நான் வெளியில சொல்லல. இந்த கருவமணியில கொத்திக்கிட்டு மறைச்சு வச்சுக்கிறேன். என்னோட திருப்திக்காக இதுல ஒரு 3 முடிச்சு போட்டுடுங்களேன். எனக்கு எது பிடிக்காதுன்னு நினைக்கிறனோ அதுல இழுக்க என்ன நினைச்ச நான் மக கெட்டவனா மாறிடுவேன். இந்த கழுதையை கட்டுறதா இருந்தா இந்த டொம்பங்கரடையில வீடு கட்ட மாட்டேன். 10/11 அவ கழுத்திலேயாவது தாலியை கட்டிட்டு தினமும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்ப. தெரியுமில்ல என்ன பத்தி தெரியுமா உனக்கு? எவனுமே செஞ்சு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறவன். என்ன மிந்தி என்ன முரணன்னு சொல்லிட்டு இருந்தாங்க,
மொரட்டு பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்க போறான் சொல்லட்டுமே இன்னைக்கு நான் நினைச்சنا உன கெடுத்து விட்டு நாளை காலையில உன துரத்திடுவேன் ஒரு பையன உன கேட்க முடியாது ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆ நீ இங்க வந்ததுக்கு உண்டான கூலி எவ்வளவு நினைக்கிறியோ அந்த புட்டி உள்ள இருக்கு எடுத்துக்க இன்னைக்கு ராத்திரி பூரா டைந்தறேன் ஆ நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா பயப்படாத பொட்டச்சிக்கு புத்தியே தானே நாய் குட்டி வர நாய் குட்டி வெளியே தான் இருக்கும் போமோதே எடுத்துக்க தூண்டாமணி விளக்கு தூண்டாமணி நெறியூ வா வா
அட உன்னை பெத்த அப்பன்டா ஆர்வத்தை செருப்பு காட்டாதடா போட்டுடா அப்பா எப்படி இருக்கீங்க இன்னும் கோமணத்தோட தான் இருக்கேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டணும் வேண்டாம்பா நம்ம கிராமத்தோட நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாமே நீங்க கட்டி இருக்கிற கோமணத்துல தான் பாருங்க நீங்க மட்டும் உங்க கோமணத்தை அவுத்திட்டீங்கனா நம்ம பண்பாட்டியே அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் அப்ப இந்த கோணத்துல நம்ம கிராமத்து பண்பாடே இருக்குங்கற ஆமாப்பா எங்க அப்பா கோணம் கட்டிக்கிறார் நான் வருத்தப்படுற பையனே கிடையாது எங்க அப்பாவும் கோணம் கட்டிக்கிறார் மார்தட்டி சந்தோஷப்படுற வீர திருமகம் பானானே ஏண்டா பொட்டி பொணம் மாதிரி கணக்குதே எல்லாத்தையும் சில்றையா மாத்தி கொளண்டியா வீதியிலே கேக்குறியே வா வா போய் பேசுவோம் அலையறப்பா என்னடா இது பாய் எல்லாம் பட்டணத்துல இப்ப பேப்பர்ல பண்றாங்களா பாய் இல்லப்பா உங்க பாய் பால் பாண்டியன் இந்த கிராமத்துல ஆரம்பிக்க போற பிரம்மாண்டமான எருவை பண்ணை திட்டம் இந்த திட்டத்தை விளக்குறேன் கேடுங்க இதுதான் என்னுடைய 1000 எருமைகளை கட்டி வைக்க கூடிய எருமை தொழுவம் இதுதான் பால் தொட்டி நீங்க எல்லாம் தண்ணி தொட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க நான் ரோட் போட போறேன் இது வழியா தான் வேன்ல மெட்ராஸ்க்கு பால் போக போகுது இது என்னுடைய ஆபீஸ் இது என்னுடைய சீட் அங்க கஜானா லைனா ஒரு 7 பொண்ணுங்களை வேலைக்கு சேர்க்க போறேன் என்ன அப்பா அப்பா டைப் படிக்கணும் பாருங்க வாய புலக்காதப்பா அவங்க பக்கத்துலயே உனக்கு ஒரு நாள் கழி போட்டு தரேன் அதானே கேட்டேன் ஏன் மவனாச்சே ஏண்டா கண்ணே அந்த 1000 எருமையும் பின்னால வருதா இனிமேதான் வாங்கணும் ஓ நம்ம ஊர் சந்தையில எருமை எல்லாம் சல்லிசா கிடைக்கும்னு பணத்தை பொட்டியில கொண்டாண்டியா என்னடா அது பணத்தை எடுப்பேன்னு பார்த்தா நீ நாடகத்துல நடிச்ச போட்டோ காமிக்கிற அப்பா இது போட்டோ இல்ல நான் படிச்சு வாங்கின பட்டம் இதை மட்டும் பேங்க்ல காமிச்சா போதும் லட்சம் லட்சமா என் பேர்ல கொடுப்பாங்க ஓ நீ பட்டணத்துல பேங்க்ல பணத்தை போட்டு வச்சுட்டு நம்ம ஊர்ல வந்து வாங்கிக்கிற நீ செய்யறது நியாயம்தான் வழிப்பறிப்பு அதிகமா தான் இருக்கு நீங்க கிராமத்திலேயே இருக்கிறதால அரசாங்கம் போடுற திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாரும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு கவர்மெண்ட்டே குத்தம் சொன்னா எப்படி அரசாங்கத்தோட சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் பிரகாரம் என்ன மாதிரி பட்டதாரி இளைஞர்கள்லாம் இப்படி எருமை பண்ண ஆரம்பிச்சா கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அதை நம்பித்தான் நம்மூர் பேங்க்ல கடன் வாங்கி ஒரு 1000 எருமையை வச்சு எருமை பண்ண ஆரம்பிக்கிறத நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்போ எல்லாமே கடன் தானா எனக்கு பயமாவே இருக்குப்பா பயப்பட வேண்டியது நாம இல்லப்பா நம்ம கடன் கொடுக்கற பேங்க்காரன் அப்போ கடன் வாங்குறது சரிங்கற நான் சொல்லப்பா ஒரு இங்கிலீஷ்காரனே சொல்லிருக்கான் ஒரு மனிதன் எவ்வளவுக்கு அவ்வளவு கடன் வாங்குறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒருவனது கடன் தான் அவனது உயிருக்கே பாதுகாப்பு அது எப்படிடா கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்கலன்னா குத்திர மாட்டான் நிச்சயமா குத்த மாட்டான் ஏன்னா அவனோட பணத்தை நம்ம கிட்ட இருந்து எப்படியும் திருப்பி வாங்கறதுக்காக வேற எவனாவது குத்த வந்தாலும் இவன் ஓடி வந்து தடுப்பான் தடுக்கும் போது குத்து அவன் மேல விழுந்துட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சு அசலம் கட்ட தேவையில்ல இதுல மட்டும் நாம முன்னுக்கு வந்துட்டு வச்சுங்க எல்லாருக்கும் வட்டியோட சேர்த்து ஒரு எருமையும் போனஸா கொடுத்துருவேன் என்னனே எப்ப வந்தீங்க படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா படிச்சது மட்டும் இல்லமா பிளானோட வந்திருக்கேன் நீங்க எப்ப வருவீங்கன்னு பெரியப்பா கனவா கண்டுட்டு இருந்துச்சு ஏப்பா அப்படியா பெரியப்பா அண்ணன் வேட்டி சட்டை வெள்ளையா இருக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட சம்பாரிச்சிருக்கும் போல தெரியுது அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத நீ வீணா ஊர்க்காரங்களுக்கு கடன் கொடுத்துறாத ஏன் பாப்பா நான் பட்டணம் போகும்போது நீ எப்படி இருந்தியோ இப்ப திரும்பி வரும்போது அதே மாதிரி இருக்க உன் சவுப்பு தோலுக்கு இன்னால ஊர்ல எவனா அவசரப்பட்டு தாலி கட்டிருப்பான் நினைச்சேன் எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எருமத்தோல் எல்லாம் இருக்குது பத்தாதுக்கு உன் கூட்டாளி பரமேஸ்வரன் பண்ண மாதிரி 4 பேர் பண்ணா ஊர்ல எவளுக்கும் கல்யாணமே நடக்காது ஆமா மறந்தே போயிட்டேன் பரமேஸ் இப்ப என்ன பண்றான் மலை மேல ஊட்ட கட்டிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு காத்தால காட்டுக்கோழி என்ன துரத்திட்டு இருந்தாரு நீயே போய் கேளு அவர் பண்ற அட்டகாசத்த அட பாபாண்டி எப்ப வந்த என்னென்னமா புதுசு பண்ணிட்டு ஊரே பிடிக்காம இப்படி ஒதுக்கு போறமா வந்து டேரா போட்டிருக்க நம்ம ஆளுங்க வழக்கமா கூப்பிடுற மாதிரி எப்ப வந்த ஏன் வந்தன்னு கேக்குறேன் உன் பொண்டாட்டி கொண்டு இதை கான்ட்ராக்டாமே அது எப்படி கணக்கு பொண்டாட்டின்னு சொல்றதே தப்பு மூணு வேளை சோறு 3 மாசத்துக்கு ஒரு புடவை என்ன பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் உறவு வேணும் ஆனா கல்யாணங்கிற பேர்ல நாசிக்க தயாரா இல்ல நல்லா உழைக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு இடைஞ்சலா எது வந்தாலும் நான் தூக்கி போட தயாரா இருக்கேன் அதான் என் குணம் உன் குணத்துக்கு 9 கூட வர மாட்டான் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி ஒருத்தி வந்திருக்கானா அப்ப உன் குணத்துக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கான் அர்த்தம் இல்ல என்ன மாதிரியே உன்னை திருத்த முயற்சி பண்றான் அர்த்தம் மறுபடி என்ன திருத்த பாக்குறேன்னு சொல்லாத நான் தான் இந்த தப்பு பண்ணல உனக்கு முதலே சொல்லிட்டேன்ல பொம்பளை விட நான் கேட்கலடா என் உடம்பு கேக்குதா
இந்த சின்ன விஷயத்துக்கு போய் தாலிகளின் பெரிய விஷயத்துக்கு ஏன் போயிட்டு அப்போ நீயே தாலியை பெரிய விஷயமா ஏத்துக்கற என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளங்கறவ ஒரு தீனி மாதிரி உடம்பல கொழுப்பு இருக்கிறதுக்குன்னா இந்த தீனி திமிரலாம் அதுக்கு அப்புறம் தீனி திங்கிறதுக்கே உடம்பல தெம்பு வேணும் அத ஞாபகத்துல வச்சுக்கோ வரேன் பட்டணத்துல போய் படிக்கிறாங்க உள்ளூர்ல வந்து முட்டாளாயிடுறாங்களே ரொம்ப கெட்டு போயிட்டான்ப்பா அத என் வாயால வேற சொல்லணுமா நீதான் ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பியே அந்த முரட்டு பய குணத்தினால உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்ட விடுதா போச்சு இல்ல தெரியாம தான் கேக்குறேன் பரமேஸ்வர் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்க தாலி கட்டினீங்களா இல்ல உள்ளுக்குள்ள உங்களுக்கே அப்படி ஒரு சபலமா நீ அவன் கூட்டாளி தானே அவன் புத்தியில பாதியாவது உனக்கு இருக்காது நான் ஒண்ணும் அர்த்தம் இல்லாம கேக்கல பெரியவன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுல ஒருத்தன் சின்னவர் இருக்கால அவன் ஞாபகம் ஏன் உங்களுக்கு வரல ஏன்பா நீ அவனும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா பிடிச்சவங்க அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேக்குறியா நீ ஊர்ல இருந்து வந்திருக்கிற எப்ப வந்த சௌக்கியமான ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டு இருக்கிறானே ஆறறிவு மனுஷன் மாதிரியா போறான் அஞ்சறிவு ஜீவராசி மாதிரி போறான் ஆமா பரமேஸ்வரனை ஏன்டா தாலி கட்டலன்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம் சொல்றான் யானை ஆளை கொல்றது சாப்பிடறதுக்காக இல்ல ஆனா அது கொண்டுகிட்டு தான் இருக்கு அதாவது குணம் அப்படிதான் இந்த பயலம் பாரு இன்னைக்கு காத்தால சாப்பிட உட்காந்த எங்க அப்பனை நீ இங்க சாப்பிட கூடாது என் வீட்டுல தான் சாப்பிடணும்னு கட்டி தூக்கிட்டு போட்டா இந்த கழுவனுக்கு போடு சாப்பிடுங்க இவ என்ன ஜாதியோ எங்க இருந்து வந்தாளோ தாலி கட்டாம புழைக்கிறா இவகையால் நான் சாப்பிடணுமா அப்படியா சரி அவகளை சாப்பிடாத எங்களை சாப்பிடுறியா இந்தா அப்பனுக்கு சோறு போடுற லட்சணமாடா இது மொத்த பாறையில உட்கார வச்சு போடுறிய நீ எனக்கு சின்ன வயசுல நிலா சோறு போடல அது மாதிரிதான் நான் போடுறேன் இந்த சாப்பிட சாப்பிடியா வாயத்துறையா மூஞ்சி மேல அடிப்பேன் சாப்பிடியா இந்த என்னமோ நீ என் வீட்டுக்கு வந்த விருந்தாடி இந்தா இத குடி வேண்டாண்டா எப்படி நீ பழகிக்கிறது சாப்பிடாம நீ செத்து போயிட்ட உன் ஆவி அலையும் நீ என்ன உண்மையிலேயே பெத்தவனா இருந்தா இத நீ சாப்பிடுற ஏய் அத மட்டும் சொல்லாத உண்மையிலேயே பெத்தவன் தான் ஏங்க வயசான காலத்துல அவருக்கு இதெல்லாம் கொடுத்து பழக்குறீங்க பெத்த அப்பன புள்ள இப்படி கெடுக்கலாமா எப்படி மதுர வீரனுக்கு கல்லும் மாரியாத்தாளுக்கு ஆடு வெட்டி நன்றி செலுத்துறாங்களோ அது போல மவங்காரம் எது சாப்பிட்டாலும் அப்பனுக்கு பாதிய கொடுத்து நன்றி செலுத்துறண்டி புரியுதா டா சீரட் புடி நான் உடம்புக்கு நல்லது இல்ல சரி உனக்கு நல்லது இல்ல நான் புடிக்கிறேன் வாய் தொட இன்னைக்கு காத்தால உன்னை பத்தி சொல்றான் தப்பு இல்ல ஆனா அங்க தின்னதை இங்க வாந்தி எடுக்காத இங்க தின்னதை அங்க வாந்தி எடுக்காத காலையில ஒரு கட்சி சாயந்தரம் ஒரு கட்சின்னு அரசியல்வாதி மாதிரி மாறாத புரியுதா அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதே உன்ன மாதிரி கிளவஞ்சதான் அடிக்கிறேடா என்ன எங்க அம்மா நீ அடிச்சிருக்கல சின்ன வயசுல எத்தனை தடவை பாத்துருக்க நல்லதா ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்களேன் நல்லதாவா சொல்றேன் மாடுகளுக்கு லாடம் கட்டுறத அதிகமா வேலை வாங்கத்தான் அதே மாதிரிதான் பொம்பளைங்களுக்கு தாலி கட்டுறதும் மாடுகளுக்கு புரியறது இல்ல எதுக்காக லாடம் கட்டுறாங்கன்னு அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் தெரியறது இல்ல எதுக்காக தாலி கட்டுறாங்கன்னு போதுமா அதுக்கு ஆஸ்பத்திரி தானே எனக்கு என்னங்க தெரியும் அது சரி உனக்கு கல்யாணம் ஆகல இல்ல என்னங்க வண்டி எங்க நிறுத்திட்டீங்க சந்தைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்தலான்னு பாக்குறேன் என்னடி இப்படி வாய் புலந்துட்ட இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதானே இந்த குழந்தை குட்டி தொந்தரவுலாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதாங்க அதுக்காக என்ன அதுக்காக ஊர்ல குழந்தை குட்டி பெத்தவங்க எவன்டி நிம்மதியா இருக்கான் உனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லு பாப்போம் உங்க அப்பா அப்படி நினைச்சிருந்தாருன்னா நீங்க எப்படிங்க அவர் நினைச்சது இருக்கட்டும் இப்ப நான் நினைக்கிறதா முக்கியம் இப்ப இருக்கிற குழந்தைங்களே இந்த நாட்டுக்கு அதிகம் இன்னும் 100 வருஷத்துக்கு தாங்கும் வேண்டாங்க நீங்க நாலா பக்கமும் ஓடி அலையறவங்க நான் வீட்டோட இருக்கிறவ ஆபரேஷன் நானே பண்ணிக்கிறேன்
நீங்க எப்பவும் ஆம்பளையா தான் இருக்கணும். அது வந்து ஆபரேஷன் நீங்க பண்ணிக்க கூடாது. இந்த பொட்டச்சிங்க கொஞ்சம் சுயநல வந்து நினைச்சேன். சமயத்துல நம்மள அசத்தி விடுறாளுங்க. உனக்கு நாங்க ஆபரேஷன் பண்ண முடியாதுமா? கர்ப்பமா இருக்காங்க சார். உட்காருங்க. என்னமா அது? ஏமா அதை முதல்ல சொல்லல? வயித்துல குழந்தை இருக்கும் போது கர்ப்பத்தோட பண்ண கூடாதுமா, அது ஆபத்தா போயிடும். நான் கர்ப்பமா இருக்கேனா? டாக்டர் ஐயா, நீங்க பெரிய மனசு பண்ணி என் வயித்துல வளர்ற குழந்தைய கலைச்சிடுங்க. நீ என்னமா சொல்ற? ஒன்ன ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. கவர்மெண்டே ரெண்டு பேத்துக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்கு. இவங்க என்னடானா தாராளமா ஒண்ணு கூட வேணாம் நினைக்கிறாங்க. என்ன பாண்டி சொல்ற? ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறதா சொன்னாங்க. ஓஹோ, அது வேற இருக்கா? ஏண்டா சேகர், இவங்க சொன்னாங்கன்னா நீ எப்படி நம்பின? சரி, இந்த உடம்ப பார்த்தா நம்பிதான் ஆகணும். சேகர், இவங்க சொல்ற குழந்தைக்கு ஒரு வயசு ஆகல, 7.5 வயசாகுது. அந்த குழந்தை தான் இவங்களை இங்க அனுப்பியிருக்கு. என்னங்க பின்ன என்னமா? அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வயிற்று இருக்கிற குழந்தைய கொல்ல வந்துட்டேன். நாளைக்கு நீ தூக்கு போட்டுக்கிட்டு செத்தாதான் உன் கூட பொழப்பு நடத்துன்னு சொன்னா தூக்கு போட்டுக்கியா? அப்புறம் எங்க இந்த பொழப்பு நடத்துறது? இந்த பாரு, உன் வயிற்றுல இந்த குழந்தை இருக்கிறது தெரிஞ்ச பிறகுதான் அவனை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அதனால இந்த குழந்தையை நீ வளர்க்குற, அவனை நான் திருத்துறேன். இது என்ன மறைக்கூடிய விஷயமான்னு பாக்குறீங்களா? மறைக்க முடிஞ்ச அளவுக்கு மறைங்க, மறைக்க முடியாத அளவுக்கு குழந்தை வளர்ந்தா எந்த தகப்பனுக்கு மனசு மாறும்? அதையே அவங்ககிட்ட எதிர்பார்ப்போம். சேகர், இப்ப இவங்க யோசிக்கிறது குழந்தை பிரச்சனை இல்ல, அவங்க வீட்டுக்காரனை எப்படி ஏமாத்துறதுன்னு தான். நீங்க இந்த வழக்கமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அரிசி இந்த புடவை எல்லாம் கொடுப்பீங்களே, அதுல ஒரு செட்டு கொடுத்து விட்டுரு. போய் வாங்கிக்கம்மா, நான் சொல்லிடுறேன். ஏய், இது ஒண்ணும் கடனா கொடுக்கணும், அப்புறம் பணம் கொடுத்து விட்டுறேன். காசு கொடுக்க வேண்டாம்டா, என்னைக்கு இருந்தாலும் நீ அறுக்க வருவல்ல, அன்னைக்கு கழிச்சுக்கிறேன். இதான் டாக்டர் கிட்டே பழக்கம் வச்சு கூடாதுன்றது. வாங்க வாங்க, இந்த மாதிரி சமயத்துல முள்ள வரணும். கொண்டாங்க. டேய் சுப்பு, ஜோடா என்னடா இது? அரிசிங்க. அட, ஆஸ்பத்திரியில ரேஷன் கடையை மாத்திட்டாங்களா? அரிசி வந்துடுறாங்க, உப்பு மிளகா புளி எல்லாம் தர மாட்டாங்களா? ஏங்க, நீங்க செஞ்சுக்க வேண்டியது, அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு நீங்களே ஒரு குழந்தை வேணும்னு பிரியப்பட்டா கூட இந்த ஜென்மத்துல அவங்களால குழந்தைய பெத்துக்க முடியுமா? எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சுட்டு வந்து நிக்கிறாங்க, கிண்டல் பண்றீங்களே. அதுக்காக பொம்பளை எல்லாம் தலையை தூக்கி வச்சுட்டு ஆட சொல்றியா? போடா, கற்புக்கரசி தாய்க்குளம் சமதாங்கி மெழுகுபத்தின்னு பட்டம் கொடுத்து பொம்பளைங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் பொம்பளைங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். இவரை கடைசி வரைக்கும் இழந்துட கூடாதுன்னு தானே இந்த கர்ப்பத்தை மறைச்சு வச்சிருக்கேன். அது என்னால முடியுமா? அவர் மாச கணக்குல மாட்டு வியாபாரத்துக்கு வெளியூர் போவாரு. உங்க நல்ல நேரத்துக்கு அவர் எப்ப வேணாலும் போகலாம். பயமா இருக்கிறக்கோ எலும்பும் தொலுமா இருக்கிறவங்களுக்கு தான் 2-3 மாசத்துல தெரியும். ஆனா உங்க உடம்பு வாக்கு 4-5 மாசத்துக்கு ஒன்றும் தெரியாது. எங்க மாமா ரொம்ப உஷாரான ஆளு, வழக்கம் போல மாசத்துல 3 நாளும் வெளியவே உட்காருங்க. ஆமா, நீங்க எப்ப உட்காருவீங்க? 4-5 தேதியில. 4-5 தேதி தான் போயிடுச்சு, இன்னைக்கு தேதி 5 இல்ல, இப்போ உட்காந்துருங்க. ஐயோ, அவர் வராரு வராரு, வாங்க. நான் இதை மறைச்சு வச்சிருக்கிறதே தப்பு. மேலும் மேலும் இதை ஏமாத்திட்டு இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிட போகுது. எல்லாம் அவருக்காக தானேக்கா. என்னங்க இந்த மாதிரி? தாங்க சினிமா போஸ்டர் தின்னுட்டு அடிக்க போனா கடிக்க வருதுங்க. டப்பிங் படம் போஸ்டர் தின்னு இருக்கும்டா. அந்த 3 நாள் சமாச்சாரம் தானே, நான் எதையும் மறக்க மாட்டேன். யானை மாதிரி அந்த 3 நாளைக்கு சத்துணவு சாப்பிடு. சாப்பிடுனா பலம் வேணா? என்ன வைக்கப்படுற? சாப்பிடு. அட, சாப்பிடுனா சுப அடுப்பு ரெடி பண்ணு.
சமையல் பண்ணுவோம். ஏங்க தனியா இருக்கணும் மலைக்கு மேல வீட கட்டிட்டீங்க. தண்ணி கீழ இருக்கு. இந்த மூணு நாளைக்கு நான் எல்லாம் அவஸ்தை படுறேன். டேய் 27 நாள் நமக்காக அவஸ்தை படுறா. மூணு நாள் நம்ம உதவி செய்ய கூடாதா? இந்த மூணு நாள் தாங்க நீங்க எனக்கு வேற ஆள் மாதிரியே தெரியுறீங்க. வாடு வா. ஏ அசத்து அத்தனை பொலத்தியா? சரி நல்லதா இருக்க. ஏ சுப்பே. பொம்பளையில இவ தாண்டா உண்மையானவன் நினைக்கிறேன். நம்ம கணக்கு தப்பாதுங்க. சரி தம்பி நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம்தா. பட்டதாரிகளுக்கு கடன் கொடுக்கணும்னு கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்கு. ஆனா நீ கேக்குற கடனை எங்களால உடனே கொடுக்க முடியாது. சார் நீங்க எப்படியாவது பெரியமன்ஸ் பண்ணி என்னுடைய எரும பண்ணத்தை எடுத்துக்கு உதவி பண்ணும். நீங்க ரவுண்டா 1000 எரும தராவிட்டாலும் பரவாயில்ல. 998 999 கொடுங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எருமைகளை சேகரிக்க வேண்டியது எங்க பொறுப்பு, கடன் பணத்தோட வர வேண்டியது உங்க பொறுப்பு. சீக்கிரமே வி வில் மீட் இன் சந்தை. அதெல்லாம் உண்டா? லாரிக்கு பின்னால ஓடி வர முடியாதுங்க. மாடே லாரியில ஏறுது, அப்புறம் நீ என்னடா? அப்ப நான் மத்த ஏற்பாடுலாம் கவனிக்கிறேன். அடுத்த சந்தைக்கு நீ தான். தா இதுக்கு பேர் தான் வாட்ச். என்னத குறிச்சிட்டு இருக்க? எனக்கு நறுக்கிறது என்ன ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன்னு மூணு வேளை மட்டும் சாப்பிட்டு இருக்காத. வயிறு நிறைய நல்லா சாப்பிடு, புரியுதா? என்னது? சாரி சாரி, நான் வெளியூர் போறேன். வெளியூரா? ஆந்திரா. ஓங்கோல் சந்தை, மங்களகிரி திருநாள் சந்தை, அப்படியே ஆந்திரா கவர்மெண்ட்ல காங்கேயம் காலை 6 வேணும் கேட்டிருக்காங்க. பசுமாட்டெல்லாம் அங்க இருக்கான். அதெல்லாம் முடிச்சுட்டு வருதுன்னா உடனே வர முடியுமா? ஒரு 2-3 மாசம் ஆகும். கடவுளே. எதுக்கு அந்த ஆளை கூப்பிடுற? ஒண்ணு இல்ல, நீங்க மாடும் கண்ணும் நிறைய வாங்கிட்டு வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டேன். சும்மா அந்த ஆளை தொந்தரவுப்படுத்தாத, புரியுதா? வாங்க சாப்பிடலாம். ஊர்க்கார பயலுங்க உன்னை எப்படியாவது துரத்திடுவோம் நினைக்கிறாங்க. அவங்க ஆசையில மண்ணு போட மாட்டேன். ஏண்டா பாண்டிய, பேங்க்ல போய் ஆபீசரையும் பார்த்தாச்சு. அவர் கடன் கொடுக்கறேன்னு சொல்லி விட்டாரு. சந்தையில இருக்கிற அத்தனை எரும மாட்டுங்களையும் ஒன்னா சேர்த்து விட்டான். அவ்வளவும் சாணிகளா போட்டுக்கிட்டு நிக்குது. மாட்டுக்காரனும் நம்மள நம்பி வந்திருக்கானுவ. பேங்க்காரன் பணத்தோட வருவாரா வரமாட்டாரா? ஏப்பா நம்ம என்ன சேர்ந்துட்டியா? கடன் கேட்டு இருக்கான். வருவானா வரமாட்டானான்னு பயப்படுத்து. நமக்கு வரப்போற பணம் எங்க இருந்து வரப்போகுது தெரியுமா? கவர்மெண்ட் கஜானால இருந்து நேரா பேங்க் போய், பேங்க்ல இருந்து இங்க வரப்போகுது. கவர்மெண்ட்ல பட்டதாரிகளுக்காக பண்ற உதவியில இந்த 1000 ஏறுமாடுலாம் மிக சாதாரணம்பா. வணக்கம் சார். நீங்க ஏன் பேங்க்ல ஆபீசரா இருக்கீங்கன்னு உங்க சின்சியாரிட்டில இருந்தே தெரியும் சார். தம்பி அன்னைக்கே ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டதாரி உதவி திட்டத்திற்கு கவர்மெண்ட்ல 90% கடன் கொடுக்குது. நீங்க 10% உங்க சொந்த மூலதனத்துல இருந்து போடணும். என்ன சார் இவ்வளவு பெரிய குண்ட போடுறீங்க? இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என்ன தம்பி, நீங்க இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க, உங்ககிட்ட 100 ரூபாய் கூட இல்லையா? 100 ரூபாயா? 10%க்கு 100 ரூபாய்னா அப்ப எனக்கு என்ன? நீங்க 900 ரூபாய் கவர்மெண்ட்ல கடனா கொடுக்க போறீங்க? ஆமாப்பா, நம்ம கவர்மெண்ட் கண்ணுக்குட்டி இல்லாத ஒரு எரும மாட்டை வாங்க 900 ரூபாய் கடனா கொடுக்குது. உங்க மூலதனத்துல இருந்து 100 ரூபாய் போட்டு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறீங்க. ஏன் சார், நான் 1000 எரும பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க 1 எரும பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி, நம்ம கவர்மெண்ட் பத்தி உனக்கு தெரியாது. அது எப்பவுமே கொஞ்சம் மெதுவா தான் செய்யும். இப்ப உனக்கு ஒரு எருமையை கடனா கொடுத்திருக்காங்க. அதை நீ எப்படி பராமரிக்கிறேங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கேட்ட 1000 எருமைய பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க. அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கணும். தம்பி, இந்த ஒரு எரும மாட்டை வாங்குறதுக்கு நீங்க 3 பேர்ட்ட கையெழுத்து வாங்கினீங்க. நீங்க கேக்குற 1000 எரும மாட்டை வாங்கணும்னா இன்னும் நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு நான் கொடுக்கறேன். இந்தாப்பா தம்பி, இந்த பெட்டியில இருக்கிற டிரஸ் அவருக்கு போட்டு அந்த எரும மாட்டு பக்கத்துல நிறுத்தி ஒரு போட்டோ எடு. எதுக்குங்க என்ன போட்டாலாம்? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இந்த வருஷம் எங்க பேங்க்ல நாங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கோங்கிறத கவர்மெண்ட்டுக்கு காட்ட வேண்டாம். அப்பா காவேரி விநாயகா, உன்னை நம்பி தான் இந்த தொழிலை நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். உலகத்துல டென்மார்க் எப்படி பால் பண்ண தொழில சிறந்து விளங்குதோ,
அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்றது என்னோட நீண்ட நாள் லட்சியம். இந்த லட்சியம் நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய எருமைங்க இருக்குது, அதுமே புறம்போக்கு இருக்குது, ஆனா மேய்க்க ஆளுங்க தான் இல்ல. உன்னோட பார்வை மட்டும் என்னுடைய பால் பண்ண திட்டத்து மேல விழுந்தா போதும், உனக்கு எடைக்கு எடை சாணி தரேன்னு வேண்டிக்கோ. பட்டணத்துக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கி பணம் சம்பாதிப்பேன் நினைச்சா நீ என்னடா மாட்டை வாங்கிட்டு வந்து என்ன சாணி எடை போட சொல்றியா? என் தலையெழுத்துறா? எங்க சாணி? இதான் நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. நீங்க ஏன் சாணி நினைக்கிறீங்க? செய்யும் தொழில தெய்வம் தெரியுமா? அப்ப சாணிய தெய்வங்கிற ஏன் பொங்கல் அன்னைக்கு இதே சாணிய புள்ளியாருன்னு பிடிச்சி வச்சுட்டு நீங்களே சாமி கும்பிடல? நாம எதை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படிதான். இத சாணின்னு நினைக்கலாம், அதே நேரத்துல எரிவாயுக்கு பயன்படுற ஒரு ரசாயன பொருளா நினைக்கலாம்ல. இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கோபர் கேஸ். உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கு சாணிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டதான் லாபம். தெரியாம தான் கேக்குறேன், இத இட போட்டு நீ என்ன பண்ண போற? என்னைக்குமே ஒரு பட்டதாரி முட்டாள்தனமா செய்ய மாட்டான்பா. இப்ப சாணியோட அளவு கூடனாலோ குறைஞ்சாலோ மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனால எப்படி சரியா உழைக்க முடியாதோ அதே மாதிரி உடம்பு சரியில்லாத ஒரு எருமையால சரியா பால் கொடுக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா நான் எதுக்கு சாணி இட போட சொன்னேன்னு? என்னமோ அல்வாவா அல்ல சொல்ற மாதிரி சொல்ற. தொழில் ஆரம்பிச்சு முதல் முதல் வர வருமானம் லாபம் என்னங்கப்பா? தெரியுண்டா லாபம். அஞ்சு கிலோ 500 கிராம். டாக்டர் என்கிட்ட 4 கிலோ 500 கிராம் இருக்கும்ல சொன்னாரு. ஓ நீங்க கண்ணு குடித்து சேர்த்து இட போட்டிருக்கீங்களா? அப்ப கரெக்ட் தான். எருமை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சாணி கணக்கு கரெக்டா இருக்கு. நிச்சயமா இருக்கா? ஏன் காலையில இதே அளவு சாணி எடுத்து தண்ணியில கரைச்சி வாசு தெளிச்சனே அது எந்த கணக்குல சேர்த்தி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இவ்வளவு எருமை போட்டது தானா? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். வம்சம் பெருகி வர வளமெல்லாம் நிறைந்து வர வாழ வாழ்க அம்மா நலமுடனே நலமுடனே. டேய் ஜுப்பு, ஆந்திரா போயிட்டு வரதுக்குள்ள வாய்க்கால தண்ணி விட்ட போல இருக்கு. ஆமா என்னடா மரளுது? கழுத 2 மாசம் சனங்க. எவ்வளவு எத்தனை மாசம்? ஏழு மாசங்க. எப்படி 7 மாசம்? கார்த்திகை மாசம் தானே கொடுத்த? இல்லைங்க, ஆவணி மாசம். ஆவணியா? நான் தேர் சந்திக்கல போயிருந்தேன், வேற எப்படி கொடுத்தா? ஐயோ, நான் அந்த மாதிரி எல்லாம் தப்பா. வைங்க. புடவை வாங்கி கொடுத்த மாசம் கூட மறந்து போச்சா? இந்த புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? காக்கி நடால இருந்து வாங்கினது. பொம்பளை மனசோட ஆழ நீளம் எவ்வளவுன்னு தெரியாது சொல்லுவாங்க. கழுது நம்ம கட்டுற புடவையோட நீளமா தெரிஞ்சுக்க வேணாமா? அது என்ன உங்க ஆம்பளைக்கு புடவை வாங்கினாலே மனம் கம்மியா தான் கொடுப்பான். எதுக்கும் நீங்க அளந்து பாத்துருங்க. கொண்டா விடு, விடு. இப்படி அழகிறதா இல்ல இப்படி அழகிறதா? இப்படியா? 1, 2, 3, 4, 5, 6, 7. எத்தனை மாசம் சொன்ன? 3 மாசம். நீங்க தானே சொன்னீங்க. வயிறு நிறைய தவிடு தின்ன மாட்டுக்கும், வயிற்றுக்குள்ள கண்ணு குட்டி இருக்கிற மாட்டுக்கும்
எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஏன்னா நான் அடிக்கடி மாட்டுக்கு பிரசவம் பாக்குறவன். என்ன ஒரு ஏழு ஏழு தெரியுமா? கில்லாடி நீ, வித விதைச்சவனுக்கே தெரியாம அறுவடை பண்ணிடலாம் பாத்தியா? இத்தனை மாசமா எனக்கு தெரியாம எப்படி மறைச்சு வச்சிருந்த? அங்க இருக்க வயித்துல பொரியல கட்டிக்கிட்டு இருந்த. சும்மா பயப்படாம நாடக மாடி போட்டு பால் பாண்டிய சொன்னதுக்காக இந்த விஷயத்துல போய் சொன்னவன் நாளைக்கு குழந்தை நல்லா இருக்கணும்னா பெத்த அப்பனே கொன்னுடுன்னு எவனாவது முட்டாள் ஜோசியம் சொல்லுவான். அத நம்பிட்டு என் தலையில கல்ல தூக்கி போடுவா? ஏண்டா எல்லாத்தையும் விவகாரமா சிந்தனை பண்ற? முரட்டு உனத்தை மாத்திரத்துக்கு தானடா நாங்கெல்லாம் முயற்சி பண்ணோம். முயற்சி பண்ணீங்களா? என்ன மாத்திரத்துக்கா? நான் என்ன காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த மிருகமா? என்ன சொல்லி இவளை கூட்டு வந்தேன்? அத மீறி இவ போய் சொல்லியிருக்கா? ஒரு ஆள் இத பத்தி கேட்க மாட்டீங்க. என்ன சொல்ல போறீங்க? என்ன பத்தி? நெஞ்சில ஈரம் இல்லாதவன் புள்ள தாச்சு அடிச்சு துரத்திட்டான்னு சொல்ல போறீங்க? சொல்லுங்க, எவ்வளவு பேசிருக்கீங்க என்ன பத்தி? இதெல்லாம் பத்தி நான் வருத்தப்பட்டேன். எனக்கு இதெல்லாம் கவலை இல்ல. இனிமே அவளுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, அத்து போச்சு இல்ல. சரிடா, அவள நான் என் வீட்டு கூட்டு போறேன்டா. சரிக்க, இவள கூட்டு வந்தப்ப என்ன சொன்னீங்க? உறவே இதோட அத்து போச்சுன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு கூட்டு போறீங்களா? கூட்டு போங்க. என் வண்டி மாட்டுக்கு வேலை மிச்சம். நீ வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னமா சொல்ற? வேற எங்கத்தான் போ போற? என்ன எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாரோ அங்கேயே கொண்டு போய் விடட்டும். என்னடே உங்க பஞ்சாயத்து முடியலையா? பரவாயில்ல, எல்லாரும் பேசினாங்க, நீ எதுவும் பேசலையா? வண்டியில உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கிளம்புங்க, புறப்படு. இத்தனை நாளா என்ன நீங்க வெச்சு காப்பாத்தினதுக்கு நன்றி. உங்களை யாருமே புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கவும் முடியாதுன்னு சொல்லுவீங்க. நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேங்க. முத முதல்ல நான் உங்க கூட வந்தப்ப கழுத்துல மஞ்சக்காரி இல்லாம தான் வந்தேன். அது ஒரு பொண்ணுக்கு பெரிய சோகம்தான். ஆனா அதை விட பெரிய சோகம் இப்ப வயித்துல பிள்ளையோட போயிட்டு இருக்கேன் வீட்டு விட்டு. ஆனா அது கூட எனக்கு பெரிய சோகமா தெரியலங்க. நான் செஞ்ச தப்புக்கு தானே எனக்கு இந்த தண்டனை. வாழ்ந்தது கொஞ்ச நாளா இருந்தாலும் ஒரு நல்ல ஆண்மகனோட வாழ்ந்த திருப்தியோட தான் போயிட்டு இருக்கு. எதுக்கு இந்த பழைய கதையெல்லாம்? இப்படி எல்லாம் ஒப்பாரி வச்சா வண்டி திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு நினைக்கிறியா? இந்தாடி உனக்கு உண்டான பணம் எண்ணி பாத்துக்க. கூட்டு வந்துடுறேன்.
வரப்பிரசவம் சென்னிக்கு போகுது, நான் போய் சாராய வேண்டி வந்தேன். இவன் புடிக்கிறது செம்தியா வாட்டசாட்டமான கட்டதாண்டா. குடுத்து வச்சோண்டா, விதவிதமா அனுபவிக்கிறான். இவ அஞ்சாவதா ஆறாவதா? நாம தான் உன்னே உன்ன கட்டிக்கிட்டு லோல் போடுறோம். மூஞ்சி லட்சணமா இருக்குடா. இந்த உடம்போட இப்ப ஒரு ஆட்டம் போட்டா நல்லா தமாசா இருக்கும்ல? பார்வதினு ஒரு கழுதை 1.5 வருஷமா என்கிட்ட தாக்கு பிடிச்சா, அதுக்கப்புறம் 5-6 கழுதை வந்துட்டு போயிடுச்சு. என் கண்டிஷன் தெரியும்ல உனக்கு? உன் கண்டிஷனை சொல்றதுக்கு முன்னால என் கண்டிஷனை கேட்டுக்க. நீ எனக்கு தாலி கட்ட கூடாது, நான் உனக்கு குழந்தை குட்டி பெத்து கொடுக்க மாட்டேன். அடி சக்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறப்ப என் நடவடிக்கை உனக்கு பிடிக்கலனா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். உன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கலனா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அடடட, ஆம்பளைல நானு பொம்பளைல நீ, ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை திருத்துவோம். இந்த பாரு, பீனாங்கல இருந்து வந்திருக்கேன்னு நினைக்காத. பொம்பளை நான் தனியா வெண்ணெய் வியாபாரம் பண்ணி எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்கேன்ல, யாரும் என்கிட்ட வாழாட்ட முடியாது தெரியுமா? நந்தினி சக்கரவர்த்தி, நந்தினி சக்கரவர்த்தி, வண்டி நிறுத்து நிறுத்து. உன் முகத்தை பார்க்க செம்பருத்தி பூவோட வந்திருக்கேன். வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. நந்தினி சக்கரவர்த்தி நிறுத்து நிறுத்து. புதியவரே புதியவரே, வண்டியை நிறுத்து. இந்த பாரு நந்தினி சக்கரவர்த்தி, உனக்காக சிவப்பு கோழியும் செம்பருத்தி பூவும் ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன். யாரா பொம்பளை கிட்ட போய் சண்டை போட்டு உத வாங்குற? ஆறுது இவன் தான் என் பழைய புருஷ. நான் பினாங்கல இருந்து இந்தியாவுக்கு வந்தப்ப எனக்கு தாலி கட்டின புருஷன். இந்த தருத்தரத்தை விட்டு 7-8 வருஷம் ஆச்சு. சைக்கிள்ல என்ன அரை பெடல் தான் போடுறான், ஃபுல் பெடல் போடவே தெரியல. அப்பப்ப வந்து இவ முகத்தை பாக்கணும், இவளுக்கு பிடிச்ச செம்பருத்தி பூவையும் சோப்பு கோழியும் கொடுக்கணும், இவ குடுக்கற உதையும் வாங்கணும் போகணும். அதுல உனக்கு ஒரு சுகமா? நில ஒரு ஆம்பளையா, பொட்டச்சுக்கிட்ட உத வாங்கிட்டு திருப்பி அடிக்காம? திருப்பி அடிக்கிறதுக்கு அவன் என்ன உன மாதிரி ஆம்பளையா? என்ன அடிச்சதுக்கு நீ ஏன் அழுவுற? அது இல்ல புதுசா, ஒரு பொண்ணு மேல பாசம் வச்சிட்டா எப்படி திருப்பி அடிக்கிறது? பாசம் இல்ல, வெறி. உட்டா கடிச்சிருவான். அத நீ சொல்றியா? வெனாங்கு கடியன்னு ஒரு விளையாட்ட கத்து குடுத்தியே, அன்னைக்கு ஏறின விஷந்தான், இன்னும் இறங்கல. இன்னுமா இறங்கல? சரி சரி, இந்த அரைபடல் விட்டுட்டு முழு படல் போட கத்துக்க. முடியாதே. ஏன்? 6வது வயசுல மாடு மிதிச்சது. எங்க அம்மா சைக்கிள் மேல காலை போடாதன்னு சொல்லிட்டாங்க. ஏறி போடலாகிற ஒரு நிலைமை வரும்போது இவ பெனாங்கு உதன்னு ஒண்ணு விட்டா வாழ்க்கை பூரா காலையே தூக்க முடியல. அரைபடல் தான். நான் வரட்டா? சார் ஒரு உதவி. என்னது, இவளை சேர்த்து வைக்கணும் சொல்றியா? இந்த சைக்கிளை மாத்திரம் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருங்க. தூக்க முடியாதவங்க ஏன்டா ஓட்ட ஆசைப்படுறீங்க? சார் இன்னும் ஒரு உதவி. என்னது? இந்த பூவையும் இந்த கோழியையும் அவகிட்ட கொடுத்துருங்க. நீ உருப்பிட மாட்டே? எனக்கு அது போதும். நீங்க ஜோடியாவே போங்க. இப்ப நீ என் கூட இருக்கிறது தானே, செப்பு படம் போல சிரிக்கிறது தானே. அட உண்மையடி உண்மையடி கன்னி பொம்பள, அட ஒத்துக்கொள்ளு ஒத்துக்கொள்ளு சின்ன பொம்பள. அட உண்மையடி உண்மையடி கன்னி பொம்பள, அட ஒத்துக்கொள்ளு ஒத்துக்கொள்ளு சின்ன பொம்பள. நேத்து வர யாரோட நீ இருந்தாலும் கண்டு கொள்ள மாட்டேனே கன்னி பொம்பள. மேல நீ சாஞ்ச பூமி த
துணி தூக்கி மேல போட்டு வரல புடிக்கிறேன். வரல புடிக்கலீங்க, எருமைக்கு வேலை பேசுறாங்க.
என்ன வரல புடிச்சா என்ன வரல எனக்கு பேய் தெரியும் எந்த வரல புடிக்கறாங்கன்னு சொல்லுங்க விலைய நான் சொல்றேன் நடு வரல புடிச்சிருக்காங்க நடு வரல அப்ப 400 ரூபாய் இந்தாமா இது கவர்மெண்ட் ஏர்மே கடன் கட்ட முடியாம தான் நானே சந்தைக்கு எடுத்து போறேன் நீ குடுக்குற 400 ரூபாய் வட்டி கட்டவே போதா தெரியுமா அண்ணே நடு வரல விட்டுட்டு இப்ப கட்ட வரல புடிச்சாங்க கட்ட வரல புடிக்கறாங்களா இது மாடு வாரம் இல்ல இது ஒரு மாதிரியான வாரம் தப்பிச்சு போடுங்க பொதுமக்களே இந்த எருமை சாதாரண எருமை அல்ல அரசாங்கத்தோட எருமை இதை நான் விற்பதற்கு காரணமே என்னுடைய சொந்த கஷ்டம் அல்ல அரசாங்கத்தோட கஷ்டம் எனக்கு கொடுத்த 900 ரூபாய் கடன் தொகையை உடனடியாக திருப்பி தர வேண்டி அரசாங்கம் எனக்கு இதுவரை 9 முறை சீட்டு அனுப்பி உள்ளது என்னுடைய இந்த 900 ரூபாய் அரசாங்கத்துக்கு சென்றால்தான் அவர்கள் பல நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியுமாம் அதுவும் இல்லாமல் ஒரு பட்டதாரியான நான் கவர்மெண்ட் கஜானாவை நிரப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் என்னுடைய அருமையான இந்த எருமையை விற்க வந்திருக்கிறேன் இந்த ஏலம் கேட்க வந்த உங்களை ஊக்குவிப்பதற்காக நான் ஒரு பரிசு திட்டம் வைத்திருக்கிறேன் அதாவது யார் இந்த எருமையை அதிக விலைக்கு வாங்குகிறார்களோ அவருக்கு என்னுடைய இந்த பட்டமளிப்பு உடையை இனாமாக தர இருக்கிறேன் ஆரம்பிக்கலாமா சீக்கிரம் முடிடா பணத்தை வாங்கிட்டு போலாம் இந்த அருமையான எருமையின் குறைந்த விலை 501 அப்போது நல்லதங்கா இளங்கொடியூ ஒவ்வொரு மக்களாய் தள்ளினா கிணத்துக்குள்ளே போடிய தலைமகனும் உத்தமிக்கே உரைப்பா என்னை தாங் கொல்லாதே என்னை பெற்ற ஒரு பிள்ளை பெற்று உலகத்தை ஆளலையா ஏழு பிள்ளை பெற்று மல்லோ ஏழை மதியானாயம்மா மாடு மேய்ச்சு கஞ்சி கொடுப்பே மாதாவே என்னை தாங் கொல்ல வேணா என்னை பெற்ற நான் சொல்ற மாதிரி சரியா எங்க வீட்டு பிள்ளை படம் பாத்தியா பாத்துர்க்கேன் அதுல எம்ஜிஆர் நம்பியார கிளைமாக்ஸ்ல சாட்டு எடுத்துன்னு சாத்து சாத்துன்னு சாத்துவார் அதே மாதிரி அந்த பிணாங்கறிய நீ போய் நாலு சாத்து சாத்துற பரமேஸ்வரனுக்கு பொம்பளைக்கு சண்டை போட்டாவே பிடிக்காது சனியை விட்டுதுன்னு துரத்திடுவான் மத்ததை நான் பாத்துக்கிறேன் ஏசியா பிணாங்கி சேர்ந்த செல்வி நந்தினி சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய 27வது பிறந்த நாளை தமிழ்நாடு சேலம் ஜில்லாவில் அவர் இருக்காரா அவர் இருக்காரா நீ யாரு நான் யாரா இருந்தா உனக்கு என்ன அவர் இருக்காரா இல்லையாங்கறத சொல்ல நீ யாருன்னு சொல்லாம நான் ஏண்டி சொல்லணும் நானா நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி கிண்டலா பண்ற ஏய் சும்மா டிடினா பல்ல தட்டி கையில குடுத்துறேன் நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டினா உனக்கு என்னடி அவள கிண்டல் தெரியுது தெரியும்டி நீ எதை மனசுல வச்சிட்டு பேசுறேன்னு டா ஒல்லா இருக்கேன் பாக்குறியா பின்னடா பின்னயா என்ன பண்ணுவ ஏய் என்ன நினைச்சு பிறந்த நாள் அம்மா அப்பா பல்ல ரேடியோல வாத்து சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து வம்மா பண்ற என்ன பத்தி தெரியாத உனக்கு என்ன பண்ற பாரு ஐயோ ஊரே பாதரா போற நீ வாத்து என்ன பண்றடா யார் இப்படி சண்டை போடுறீங்க போய் அம்மா அண்ணே செய்யறதையும் செஞ்சிட்டு கவுண்டா படுத்துர்க்க ஏந்திரி என்னடி சண்டை போட்டியா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நிறுத்தின கழுத்த சண்டை போட்டியா ஆமா எனக்கு சண்டை போடுற பொம்பளை ஒத்து வராது ஏற்கனவே சொல்லி இருக்க அந்த குரங்கு பிடல் கார பயலோட சண்டை போடாதன்னு இப்ப என்னடா எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்க முதல்ல புறப்படு என் வயசுல வீசிட்டாங்க அது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் ஏய் அவ்வளவுதான் புறப்பட சொல்லிட்டல இதுக்கு மேல பேசின கொன்னுடுவேன் புறப்படு புறப்படுறையா எனக்கு ஒண்ணு வேர்த்து கொட்டல புதுசு பிஞ்சிரும் சீக்கிரமா இடத்த காலி பண்ணு வீட்டை கழுவி விடணும் சரியான சூர்பனக இன்னும் போலியா இந்த சாவி கொத்து ஊருக்குள்ள வண்ண வாங்கின பணத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு பொட்டிக்குள்ள ஏதாவது எடுத்துட்டு போறேன்னு பாத்துக்க ஒரு மரத்து கல்லு உன் பணத்துல வாங்கினதான் குடிச்சுக்க ஆஹ்
எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு மட்டும் தண்ணி பிடிக்காதா? போதண்டி குளிச்சது காவிரி ஆத்த கெடுக்க போறேன். ஒரு சிவப்பு பூத்திருந்துச்சு அது நேரம் அங்க இருந்து போயிருக்கும். அந்த நம்பிக்கையில தான் அவளை கூட்டு போறேன். ஒரு நல்ல பாட பாடு. தூண்டா மணி விளக்கே. அதே ஒப்பாரி பாட பாடிட்டு நம்ம ஜாலியா இருக்க வேணாமா? அப்ப சரி, ஒரு பினாங்கு பாட்டு பாடுறேன். பாதம் உள்ள தமிழே ஒழுங்கா புரியல. இதுல பினாங்கு பாட்டு பாடுறியா? நல்ல மாவாட்டு ஓ நாட்டணும். எப்படி மையா அரைச்சிருக்கல. அட குடியா. புது ஐட்டம் நல்லாதான் இருக்கு. மன்னிச்சுங்க, தெரியாம பட்டுடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. நீயா? புது ஒப்பாரி பாட்டு கட்டுறதுக்கு அக்கா வாழ்ந்த ஞாபக சின்னங்களாம் உதவுமே. என்ன தம்பி கூப்பிட்டு வந்திருக்கா போல இருக்கு. வாங்க உள்ள வந்து பாருங்க. நாய் நல்லா வளர்ந்துருக்கு. ஒழுங்கா புழியிட புரண்டிட போகுது. எல்லா பாண்டே, இது மட்டும்தான் புது சரக்கு. மற்றதெல்லாம் உங்க அக்கா வாழும் போதே இருந்தது தான். கொண்டா நல்லா ஆட்டியிருக்க மாவை. ஆமா, இது இட்லிக்கா தோசைக்கா? உனக்கு என்ன தெரிய போகுது? யாரு? பார்வதியா? ஆமா, உன் சீனியர். இப்பெல்லாம் மோர்பாளைய சந்தைக்கு நீ வரதே இல்லையா? தூண்டாமணி விளக்கே நீ பாடுவியே, ரொம்ப சோகமா இருக்கும். கேட்டா எனக்கே அழுகணும் போல இருக்கும். இங்க வந்து சோத்த போடுறே. நீ குடிச்சு முடிச்சிட்ட, சாப்பிட போற. நான் இன்னும் குடிக்கவே இல்லையே. பாட்டில மீதி இருக்கிறத நான் குடிச்சிட்டு வரேன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுவோம். என்ன இந்த சனியை இங்க இருந்து போயிருக்குன்ற நம்பிக்கையில தாங்க உங்ககிட்ட போய் சொல்லி கூட்டு வந்தேன். குழந்தையும் உங்களையும் சேர்த்து பார்த்தானா அவன் புத்தி மாறுனு பார்த்தேன். அவன் இந்த ஜென்மத்துக்கு திருந்துற மாதிரி இல்லைங்க. அது என்னமோ தெரியலங்க. நல்லதுன்னு நான் எந்த விஷயம் செஞ்சாலும் இப்படி தான் ஆகுது. உங்கள் விஷயமும் இப்படி தான், தைரியமாக பண்ணே இப்படி தான். புறப்படுங்க. உங்களை எங்கேருந்து கூட வந்து நான் அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். நான் இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏங்க, எனக்காக நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க? இங்கே இருக்கிற புறம்போக்கு நிலத்தில் ஒரு கொட்டை மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே புறம்போக்கு தாங்க. என்னால் கொட்டா மட்டும் தான் போட முடியும். பட்டா வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்கு. அவன் ஏற்றுக்குவான்ற நம்பிக்கையில் இங்கே தங்க போகிறீங்க. என்னமோ எனக்கு இங்கே இருக்கணும்னு தோணுது. எப்படியோ வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். வீட்டில் யாருமே இல்லை. நந்தினி சக்கரவர்த்தி. ஆகா ஆகா. நந்தினி சக்கரவர்த்தி, இந்த சிவப்பு கொடிய உன் காலில் சமர்ப்பிக்கிறேன். உன் தலையில நான் தான் இந்த செம்பருத்தி பூவை வைப்பேன். ஆமா, இந்த பெனாங்கு கடின்னு ஒண்ணு கடிப்பிய கடிய அந்த புதுசாருக்கு கோபம் வந்துடும். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம். இவ்வளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு. இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காலெல்லாம் வலிக்கும் இல்ல. நான் அமிக்க விடுறேன் நந்தினி. நந்தினி அமுக்கறேன். எப்ப பார்த்தாலும் பழைய புருஷன் பழைய புருஷன். என்ன தொந்தரவு பண்ற? நீ என்ன போட்டு அடிக்கிறீ? ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கிறது தப்பு.
இவனை விட்டுட்டு உன்னோட வந்து படிக்கிறேன் இவன் அடிக்கடி என்ன பார்க்க வந்தா ஏய் நீ என்ன தப்பா நினைக்க மாட்டே தப்பான எண்ணத்தோட வரல புது சார் ஓ முகத்தை பார்த்தாலே தெரியுதே அதான் அவன் தப்பான எண்ணத்துல வரலன்னு சொல்லிட்டான்ல இனிமேல் அவன் பழைய புருஷன் இல்ல என் வீட்டு விருந்தாடி போய் விஷயத்தை ஏற்பாடு பண்ணு இந்த சிரிப்பு முதல்ல நிறுத்து அம்மா ஐயோ அம்மா இந்த கோழி அவளுக்கு தானே சிவப்பு கோழி கூப்பிட மாட்டேன் கவனாடி தளர தளர ஊத்துற அவர் கூத்து என்ன இது புது சரக்கு நான் பார்த்ததே இல்ல உனக்கு கடல் கடந்த பொம்பளைங்களோட எல்லாம் நெருக்கம் எனக்கு கடல் கடந்த ஆம்பளைங்களோட பழக்கம் அதான் இதெல்லாம் என்ன இதே இந்த கடி கடிக்கிறான் ஆகா என்ன இருந்தாலும் அவ கையால தொட்டது நல்லா தான் இருக்கு நந்தினி சக்கரவர்த்திய நீங்க அடிச்சிருக்கப்படாது பெனாங்கு வெண்ண தேய்ச்சி வளர்ந்த உடம்பு பொம்பளை கிட்ட உத வாங்கிட்டு மானம் கிட்ட பல சுபே ஒரு நல்ல இடமா பார்த்து மீதி அப்பவே இதை எதிர்பார்த்தங்க இந்த பாருங்க நீங்க லட்ச மீதி என்ன மிதிங்க இந்த ஒன்றையனா பையில விட்டு மிதிங்க ஆனாலும் அவளை மன்னிக்கணும் அவங்கள நீங்க அடிச்சிருக்க கூடாது உன்னை எல்லாம் குதிரையை விட்டு மிதிக்க உடனேயா ஏண்டா இப்படி மடிக்கிற அது என்னமோ தெரியலீங்க அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியல நீ உருப்பிட மாட்ட இன்னும் ரவுண்டு ஊத்துங்க ஆமா இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க இவங்களை கட்டுறதுக்கு முன்னாடி கோழி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எதுவுமே செய்ய முடியல ஏன் முட்டை வியாபாரம் பண்றது சைக்கிள்ல அரைப்படல எப்படியா முட்டை வியாபாரம் பண்ண முடியும் அபாடா இந்த குரங்கடல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல தொழில் பண்ணி முன்னுக்கு வா இவளை பார்க்க வராத அப்பதான் நீ முன்னேறுவ நல்ல வார்த்தையை சொல்லி கொடுக்கப்படாது இவளை பார்க்க வராதுன்னு சொல்றேன் அதை விட நல்ல வார்த்தை என்னயா இருக்கு அம்மா ஆள் வர தெரியல நீ ஏன் எப்போ வாயில ரெண்டு கல்லு வச்சிட்டு இருக்க அது கல்லு இல்ல பல்லு அப்ப உனக்கு எத்தனை பல்லு 36 தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு படிங்க நில்லு நீ எங்க குடியிருக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பெனாங்கடி விளையாட்டா அது என்னது இந்த சந்த பூரா தெரியும் இந்த ஊர் பூரா தெரியும் உனக்கு தெரியாதா அதாவது மூணு தடவை உன் வாய்கிட்ட என் கையை காட்டுவேன் உன் வாயில என் கை சிக்கிட்டா நீ ஜெயிச்சிட்ட என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீ எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீ நீட்ட நான் கடிச்சிட்டா உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நான் எடுத்துக்குவேன் ஓஹோ இதான் பெனாங்கடி விளையாட்டா ஆமா நான் ஆத்துல போற மீனையே வாயால கவ்வி பிடிக்கிறவன் இது என்ன எனக்கு பெருசு நான் பந்தயத்துக்கு தயார் நீட்டு இன்னைக்கு அண்ணன் மாட்டினாரு வெண்ணை வித்த காசெல்லாம் தயாரா நான் தயார் எங்க எடு என்னையா முழிக்கிற என்கிட்ட கோமணம் தான் இருக்கு அதான் யோசிக்கிறேன் நீ தோத்துட்ட இப்ப நீ கைய நீட்டி நான் கட்டிக்கிறேன் ஆட்டமா ஒண்ணு ரெண்டு எப்படி மூணு நந்தினி என்ன பார்வதி என்ன கண்டு ஆம்பளைங்க கிட்ட விளையாடிக்கிட்டு மத்த ஆம்பளைங்க கிட்ட நமக்கு ஒரு மவுசு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மள வச்சு பிழைக்கிறவனுக்கு நம்ம மேல ஒரு கவர்ச்சி இருக்கும் கிளுகிழப்பு இருக்கும் தினம் ஒரு தடவையாவது அவன் என்ன பாக்குறான் இவன் என்ன பாக்குறான்
அப்படின்னு சும்மாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். இத நீ சரியா செய்யாதனால்தான் இப்படி விறகு பொறுக்கிட்டு தெரியுத. எனக்காவது விறகு பொறுக்கி அதை சுமக்கிறதுக்கு ஒரு தலை இருக்கு. நீ செய்யறது அவருக்கு தெரிஞ்சா உனக்கு தலையே இருக்காது. தலையே இல்லாம வெறும் முண்ட மாதிரிதான் எப்படி இருப்பேன்? ஆ, அப்ப கூட அழகா தான் இருப்பேன். அப்பவும் ஆம்பளைங்க என்ன பார்த்து ஜொல்லு விட்டுட்டு தான் இருப்பாங்க. உங்க பிணாங்கு கடி விளையாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆமே. நான் கூட பிணாங்கில் இருந்திருக்கிறேன். நான் ரெடி. நாங்களும் ரெடி. கடி கடிமா. இப்போ நீ என்ன ஜெய் பார்க்கலாம். ஜெய்கனா ஜெய்கனா. ஆ ஆ ஜெய்சிட்டாரு ஜெய்சிட்டாரு. அம்மா தோத்துட்டா கொடுத்துற வேண்டியதா? அம்மாமா கொடுத்துற வேண்டியதா? பந்தை என்னங்க, தோத்தவங்க இருக்கிறதெல்லாம் கொடுத்துடணும். எனக்கு இது வேணாம். தலையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? என்னடா என் கையாடுது? நீங்க அந்த பெணாங்குக்காரி தலையில கை வச்சீங்களே, அதுல இருந்து என் கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏங்க அவகிட்ட விவகாரம் பண்ணீங்க? என்னாச்சு? நான் வெச்ச நேரம் சரியில்லை போல இருக்கேன். ஏண்டா குதிரை கிடைக்கிற சத்தம் கேக்கலீங்களா? ஏற்கனவே நான் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருங்க, நான் வந்துறேன். ஆள விட்ட போதும். நல்லா தூக்கி கட்டிக்கங்க. ஐயா உதிரி பூக்களுக்கு மத்தியில சேவிங் பண்ணிக்க வர போல இருக்கு. அடடே விருந்தாளிங்க வந்திருக்கீங்க. ஏய் ரெண்டு கிளாஸ் பசுமோர் கொண்டாடா. சாதாரண மனுஷன் செய்யற கேவலமான கொலை குத்து வெட்டு இதெல்லாம் நான் செய்ய கூடாதுங்கிறதுக்காகத்தான் டும்பங்கரட்ல போய் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன சாதாரண மனுஷன் ஆக்கிடுவ போல இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்? எந்திரிச்சுன்னு பேசியா? நானா? நான் என்ன பண்ணிட்டேன் புரியலையே. புரியல? கதவசன எழுதினவனே நீதானடா. உனக்கா புரியல? நான் இல்லாத நேரம் பார்த்து நான் வச்சு பொழைக்கிறேனே, அவ கூட விளையாடணும்னு நினைச்சியே, அதான் கதை. என் கூட வாடின்னு அவளை கூப்பிட்டிய, அதான் வசனம். இஷ்டம் இருந்தா வான்னு தான் அவளை கூப்பிட்டேன். நீ அதான பண்ணிட்டு இருக்க. இஷ்டம் இருந்தா பொழைக்கலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். நீ ஹோல்சேல், நான் ரீட்டைல். விலாசத்தோட இருக்கிறவளை நான் கூப்பிட்டது இல்லடா. விலாசமே இல்லாம இருக்கிற பார், அவளை தான் கூப்பிட்டுருக்கேன். அது உன் நியாயம். விலாசம் இருக்கிறவங்கள கூப்பிடுறது என் நியாயம். ஆசைப்பட்டா கூப்பிடுறது, வந்த அனுபவிக்கிறது. கேட்டதுல தப்பு இல்லடா. கேட்டா காரியத்தை சாதிக்கணும் அவன் தான்டா ஆம்பளை. சாதிக்காதவன் பொட்ட. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேணாம். ஏய் மொட்டையிடுற, சவர கத்தி மொல்லையா இருக்குதுங்க. அப்படியா? ஏய் சாணப்படுற. Thank you.
தொழில் நல்லா பண்ணிருக்கடா. இப்ப நீ ஆம்பளடா, உனக்கு எப்ப தைரியம் வருதோ அப்ப நான் உன்னை சந்திக்க தயாரா இருக்கேன். சுபே பாப்பலாம். அட ஏங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு, விட்டா ஒரு மாசத்துல மசுறு வாழ்ந்துட்டு போகுது. இத வளர விட மாட்டேன். ஏங்க அவனோட அழிவு, அதுக்கப்புறம் தான் இதோட வளர்ச்சி. எங்க இப்பதான் உங்களை பார்க்கும்போது ஆம்பளை மாதிரி இருக்கீங்க. அவ வழக்கமா ஒரு மரத்துல கல்லு குடிப்பான, அது எந்த இடத்துல? அது நம்ம கோணையின் தோட்டத்து மரங்க. ஓமத்தங்காய இலையோட பறிக்கிற, அத இந்த கிளாஸ் பீஸ் மாதிரி அரைக்கிற, அவன் குடிக்கிற கல்லு பானையில அதை கலக்கிற. புரியுதா? நீ யோ அங்க என்ன ஓட்ட, நான் கீழே வந்து குடிச்சுக்கிறேன். என்ன அது செருப்புல ஓட்டுற? யோ என்ன ஏ மாடி கீழே போட்ட? என்னடா இது, இத சாவு வீட்டுல வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி. எனக்கு என்னாச்சு? இப்ப இடுப்பு எப்படி இருக்கு? மரத்துல இருந்து கீழே விழுந்தா வலிக்காம என்ன செய்யும் டாக்டர்? வலி எனக்கு ஒரு சுகம்தான். கொஞ்சம் எந்திரிச்சு நட பாக்கலாம். தொடாதீங்க, ஏதோ நோயாளி தொட்டு தூக்குற மாதிரி. நானே அந்த கையை கொஞ்சம் தூக்குங்க. தூக்கணும்னு தான் நினைக்கிறேன். முடியல, ஒருவேளை எலும்பு குழம்பு முறிஞ்சிருக்குமோ? மூட்டு தான் விலகி இருக்கு. இவரோட சம்சாரம் யாருங்க? எதுக்குங்க? பாத்ரூம் போறதுன்னா கூட தனியா போக முடியாது, துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு எனக்கு துணை. சப்ப கலண்டு போச்சுங்கிறாங்க. இந்த ஆளு இனிமே அந்த அறப்படல்கார மாதிரி தான் ஆயிடுவாரா? அந்த பொம்பளைக்கு நல்ல புத்தி கொடு சாமி. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். சுபா
இவ்வளவு தூரம் தூக்க வருது இந்த கைய, இந்த கராலுதான் ஊனம் ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, தைரியம் பாருங்க. என் நிலைமை பாத்தியாடா, நீ எனக்கு தைரியம் சொல்ற அளவுக்கு வந்துட்ட. செருப்பால் அடிக்கணும்டா இந்த கால. கட்டில படுத்து கூட இன்னும் கொழு படங்கல. ஊரு ஊரா சண்டைக்கு போய் சப்ப இறங்கி கிடக்குறான். என்னையும் சண்டைக்கு போக வேண்டாம், காட்டுக்கோழி ஆகி போடுங்கிறான். காட்டுக்கோழி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே. இந்த மாதிரி சமயத்துலதான் பொம்பளைங்க கிட்ட இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, பக்கத்துல பொம்பளை இருக்கணும், அந்த பொம்பளை அவன் திட்டிக்கிட்டே இருக்கணும், அத அவ கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆளுக்கு இந்த அளவுக்கு திமிரறி போனதுக்கு காரணமே நீதான். அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி தலையாட்டி அந்த ஆளு கெடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்க நீ. ஐயோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் நீ செய்யறதெல்லாம் விட்டு பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் எந்திரிச்சாருன்னா என்ன ஆகுமோ தெரியாது. என்ன பயம் காட்டுற? அந்த ஆளுக்கு என்ன குணமோ அதே குணம் தான் எனக்கும். நான் இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட நல்லா பழகுறீங்க, பேசுறீங்க, அந்த பாசத்துலதான் சொல்றேன். அவரை புரிஞ்சு நடந்துக்குங்க, அவர் கோபத்துக்கு பணிஞ்சு போயிடுங்க. உன்னை அனுப்பின மாதிரி என்ன அனுப்ப முடியாது. நானும் இந்த இடத்த விட்டு போறதா இல்ல. நான் பண்ணிடுறேனா அந்த ஆளை பணிய வைக்கிறேனானே எட்ட இருந்து பாரு. காட்டுக்கோழி வேணுமா? காட்டுக்கோழி. அட, உங்க தலைய வர்றாங்க போல இருக்கு. தூக்க விசாரிக்கவா? ஏய், வாடுவா, சொல்லி அனுப்பிச்சிருப்பியே. ஆகமா. காட்டுக்கோழி, பின்னாங்க அம்மா அவசரமா போயிட்டாங்க, சாப்பிடுங்க. பாறையில சுட்டது எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ. ஆசைப்பட்டதை சாப்பிடணும். கோவப்பட்ட எப்படி? என்னடி என்ன கிண்டலா? நான் இல்லனா யாரு உங்களுக்கு சமைச்சு போடுவாங்க? என்னுடைய அருமை பெருமை தெரியுமா உங்களுக்கு? நான் சகிச்சுட்டு போற மாதிரி மத்த பொம்பளை எல்லாம் சகிச்சுட்டு போவான்னு பத்தினி வேஷம் போட்டு பழசல ஞாபகப்படுத்த வந்தியா? ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. இதோ இந்த முந்தானியில முடிச்சு வச்சிருக்கிற இந்த தாலைய கையில வச்சுக்கிட்டு சொல்றேன். நீங்க இதை என் கழுத்துல கட்டணும். நான் மறுபடியும் உங்க கூட பழைக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. அட, இப்படி சொல்லிட்டா? பிகு பண்ற பொம்பளைக்கு கிராகி அதிகம்ன்ற மாதிரி உன்னை திருப்பி நான் ஏத்துக்க நினைக்கிறியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ கிழிச்சு போட்ட பாண்டு பத்திரம் படி செல்லாத தெரியுமில்ல? ஓவியா டயலாக் பேசிக்கிட்டு கிழிச்சு போட்ட பாண்டை தூக்கிட்டு நான் ஒண்ணும் பஞ்சாயத்துக்கு வரலையே. இப்ப அத பத்தி என்ன பேச்சு? பாசமா கூப்பிட்டாங்க, குழந்தை மேல ஆசைன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். வாரத்துக்கு ஏழு சந்தையும் என் கண்ணுல தண்ணியும், நான் குரல் எடுத்து பாண்ணா அத கேட்டு அழறதுக்கு பத்து பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் என் பொழப்பு கொண்டும் ஆகாது. எனக்கு சவால் விட்டு போற? அது சவால் இல்லைங்க, ஏதோ ஒரு ஆதங்கம். ஆதங்கம் இல்லடா, யார் கொடுத்த தைரியத்துல பேசுறடா? அது இல்லைங்க, உங்களுக்கு பொம்பளைங்களை வச்சு பிழைக்கத்தான் தெரியும். அவங்க மனசு பத்தி உங்களுக்கு தெரியாது. பொம்பளைங்க மனசு ரொம்ப ஆழங்க. துண்டாமணி விளக்கு துண்டாமணி நெறியும், துண்டாமணி விளக்கு துண்டாமணி நெறியும், துண்டாமணி விளக்கு துண்டாமணி நெறியும். தூசி பட்டும் மங்காது, பாபடிஞ்சும் கருக்காது, ஏந்துக்க மத வெளிய சொன்னா மங்கிவிடும் மங்கிவிடும், துக்க மத வெளிய சொன்னா கையிலையும் காலையும் கல்ல கட்டிக்கிட்டு. இதுதான்டா பேரு மொரட்டு வைத்தியம். இந்த கால் சப்பதான்டா தொல்ல பண்ணுது. கைத்த கட்டா எல்லாம் சரியா போயிடும். கொண்டாடா அப்படி பாரு, பத்து பயல பூந்து உதப்பண்டா. பாத்து பாத்து மெல்ல 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 போடாதரா, சீக்காளி மாதிரி தெரியுறேன். தள்ளி போ போ. பாரு ராஜ நடைய. அந்த ஆளுக்கு தெரியாம நான் மாட்டு வைத்தே தப்புங்கிறியா? இங்க பாரு, மூஞ்சியில தோல் சுருங்காம உடம்புல சத தொங்காம இருக்கிற வரைக்கும் தான் ஆம்பளைங்க பொம்பளைய தொங்கிட்டு இருப்பாங்க.
அதனால நம்ம இடுப்புல இருக்கிற சுருக்கு பை எப்பவுமே கனமா தான் இருக்கணும். யா ஃப்ரெண்ட், உன் மாட்டு வியாபாரத்தை அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டியா என்ன? இல்லையே, மாடல் மேயதன போயிருக்கு. இல்லையே, அந்த அம்மா சந்தையில எல்லா மாட்டையும் வித்திட்டு இருந்தாங்களே. சுப்புதன மாடு மேய்க்க போனா. சுப்பு கிட்ட இருந்து ஓடிட்டு போயிட்டாங்க. அத அவன் உன்கிட்ட சொல்றதுக்கு பயந்து விட்டான். அவன் கரடே ஏற மாட்டேங்கிறான். டேய், உள்ள போய் அவ பொட்டி துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா. என்னடா பாக்குற? போய் எடுத்துட்டு வா. பொட்டி படுக்கை எல்லாம் எடுத்துக்க. உனக்கு எனக்கு ஒத்து வரல. என்னடி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எரும மாதிரி நிக்கிற. இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் எதிர்பார்த்துதான் வந்த. இங்க பாருடி, நான் மானஸ்தன். வார்த்தை சொன்னா சொன்னதான். அந்த மாதிரி சில நல்ல குணங்கள் உன்கிட்ட இருக்கிறதுனால தான் உன் கூட பொழைக்க வந்த. முறைக்காத, என்ன விஷயம் சொல்லு. போறதா வேண்டாமா அப்புறம் பாப்போம். யார கேட்டடி மாடல வித்த? மபூட்டு சொத்தா? ஆம்பளை வீட்டுல படுத்து கிடந்தா பொம்பளை தான் நிர்வாகம் பண்ணுவா. எல்லா குடும்ப பொண்ணும் அப்படிதான். ஆம்பளை நான் சொல்லணாடி, நிர்வாகத்தை நீ பாத்துக்க. சாக கிடக்குற கழிவு கூட இடுப்புல இருக்கிற சாவி குத்து கொடுக்க மாட்டான். சாமர்த்தி இருக்கிற பொம்பளை தான் அதை புடுங்கிட்டு நிர்வாகம் பண்ணுவா. நிர்வாகத்தை நீ தப்ப கண்டு கிடக்குற பெருசா வீரப்ப பேசுறிய. மத்த பொம்பளைங்க மாதிரி நான் உன்னை இழுச்ச வச்சு இல்ல. நோண்டி புடுவ நோண்டி தெரியுமா? பெருசா தொல்றியா? யார் யார் நோண்டன் பாக்குறேன். வா, நல்ல இழுத்து கட்டிட்டு வா. வரண்டி ஏர் ஓட்டுவ எடுத்துட்டா மாடு மாமா மச்ச ஒரு கூட்டாடுமா. ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஒண்ணு பண்ணிடாத ஃப்ரெண்ட். எக்கு தப்பா ஆயிடு போடு. போடா, நான் பாத்துக்கறேன். பாத்துக்கறியா? ஏயா, பொம்பளைங்கள சந்தையில வாங்கி விக்கிற மாடுன நினைச்ச நீ இருன இருக்கத்துக்கு போல போறது. அது பொம்பளைங்களுக்கு இல்ல, உனக்கு இல்ல. என்னையா பண்ணுவ? நீனா எக்கிட்ட வச்சுக்கவே போக்கி போடுறது. சீட்ட ஒரு மூலையில விழுந்து கிட. போகாதடா. அவள படாத ஃப்ரெண்ட். இப்போ என்ன ஆயி போச்சு? ஒரு பெக்கடி. டேய், ஆம்பளை மாதிரி குணம் இருக்கிற பொம்பளை தானே உனக்கு பிடிக்கும். சார், சார், பரவாயில்லைங்க. உங்களை நான் இந்த நிலைமையில பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. ராசி ராசின்னு சொல்றாங்களே, அது உண்மைதாங்க. உங்க கையால பணம் வாங்கின பிச்சைக்கார மாதிரி இருந்தவன் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறேன். நான் சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. சில பொம்பளைங்களை தொட்டா ராசி, சில பொம்பளைங்களை விட்டா ராசி. அடிக்கடி நீங்க எனக்கு சொல்லுவீங்களே, நீ அவளை பார்க்காம இருந்தா உருப்படுவேன்னு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, அவளை தொட்டவன் எவனுமே உருப்பட்டதில்லை. இதுக்கு மேல அவந்த வீட்டுல இருந்தா அடுத்த தடவை நான் வரும்போது உங்க கருமாதிக்கு தான் வர வேண்டியது இருக்கும். இந்தாங்க, இன்னையோட அவளுக்கு ஒரு முடிவு கட்டிடுங்க. என்னால அவளை குத்த முடியாதுங்க. இந்த பாவிக்கு அவளை பார்த்த உடனே எல்லாமே மாறி போயிடும். ஆனா இந்த நிலைமையில கூட உங்களால அது முடியும். அந்த குலப்பிளிய வேணும்னா நான் ஏத்துக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன். இந்தாங்க கட்டுச்சாராயம், இத குடிச்சா விட்டு கொடுக்கிற மனப்பான்மையே வராதுங்க. ஐயோன்னு அவ அலறணும், அந்த குரலை நான் கேட்கணும். அதுக்காக நான் வெளியே காத்துக்கிட்டு இருப்பேன். இந்தாங்க சார், அவளை ஒரே ஒரு குத்தோட கதைய முடிச்சிடுங்க. அஞ்சாறு குத்து குத்தி அவளை அலங்கோலப்படுத்திடாதீங்க. அதை என்னால தாங்க முடியாதுங்க, என்னால தாங்க முடியாதுங்க.
வணக்கங்க. நீங்க யாரு? நான் யாருங்கற பழைய கதையை சொன்னா அது ரொம்ப கேவலமா இருக்கும். உங்க புருஷனோட புது பொண்டாட்டி ஒரு காலத்துல என்னோட பழைய பொண்டாட்டி. ஒரு விதத்துல நாம ரெண்டு பேரும் கடவுளால் தண்டிக்கப்பட்ட குழந்தைகள். அந்த புதுசார் ரொம்ப நல்லவர். நீங்க தான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும். நான் வரேம்மா. என் தலை மொட்டை ஆனதுக்கு நீங்க தான் காரணங்கிறதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்க மாட்டேங்க. இந்த புறம்போக்கு நிலத்தை நீங்க பட்டா பண்ணணும்னு சொன்னீங்க. உங்க மாதிரி அவளை பெண்களுக்கு உதவி செய்யறதுக்காக தாங்க நான் இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்திருக்கிறேன். அந்த கல்லு வாயனை பத்தி கவலைப்படாதீங்க சர்வேயர் சார். புறம்போக்கு புறம்போக்கு தான். யார் முந்தி பட்டா பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தம். என்ன ஒரு மாதிரியா இருக்க? நீ இருக்கிற இடமும் புறம்போக்கு இடம் தானே. உன் பேருக்கே பட்டா பண்ணி கொடுத்துறேன். என்ன மோகன கிருஷ்ணன், இந்தியாவில் இருக்கிற புறம்போக்கு நிலத்தை எல்லாம் பட்டா பண்ணி கொடுக்கறதுக்கு தானே நான் ஃபாரின் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். உங்க நிலத்தையும் பட்டா பண்ணிடலாமா? அந்த ஆள் என்ன வீட்டை விட்டு போங்கறா? அதான் நான் பட்டா பண்ணிக்கிட்டேன். இனிமே அந்த ஆள் புடி என் கையில தான். அதுக்காக அந்த ஆள் ஒண்ணு நான் கைவிட்டுட மாட்டேன். மூணு வேளை சோறும் மூணு மாசத்துக்கு ஒரு வேட்டியும் எடுத்து கொடுப்பேன். தாய் குலத்தோட பெருந்தன்மையே பெருந்தன்மை. அடாடா பரந்த மனசுங்க உங்களுக்கு. அல்ல, நாளை கார்த்திகை கும்பு காமன் பண்டிகை விழாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. காமன் பண்டிகை கொண்டாடிடுவோமா? நீங்களும் வர்றீங்களா? டாக்டர் கட்டில படுக்க சொல்லிருக்காரு, நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க. முரட்டு உடம்புக்கு முரட்டு வைத்தியம் தான நல்லா இருக்கும் சார். நீங்க வீடு கட்டி இருக்கிற இடம் பட்டா ஆயிடுச்சுங்க. ஒரு இந்தியன் இந்தியால வீடு கட்டுறதுக்கு எவன்டா கேட்டா பட்டா? பட்டா உங்க பேருக்கு இல்லங்க, நந்தினி சக்கரவர்த்தி பேர்ல ஆயிருக்குது. காத்தாலே அளந்து கல் போட்டாச்சுங்க. போ போ. சுப்பு, என்னங்க நாம இருந்த இடத்த அவ பட்டா போட்டிருக்காளாமே. என்ன என்ன இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்காளா? நிலத்தாவ பேருக்கு பட்டா பண்ணிட்டாளாமே. தன் தலையில கை வச்சதுக்கே அவர்கிட்ட சொல்லி அந்த ஆள மொட்டை அடிக்க வச்சா. இன்னைக்கு பட்டா பண்ணிக்கிறதுக்கு இவ எப்படி போய் கூப்பிட்டா? அந்த ஆள் எப்படி வந்தா? ஐ அப்பா மாடிங்க மேயே. இந்த மாடு எங்க எப்படி? நீ அவங்க கூடவே பொழப்பு நடத்து. நம்ம அப்பப்ப இப்படி வண்டியில மட்டும் பொழப்பு நடத்திக்குவோம். பொல்லாத ஆளியா நீ. பட்டால நான் பண்ணிக்க மாட்டேன்ல. ஏண்டி இப்படி எல்லாம் அநியாயம் பண்றீங்க? அடி பாவிகளா. நீ எதுக்காக அழுகுற? நீ என்ன தப்பு பண்ணல? அழுக வேண்டிய அவளை கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம வெத்தலை பாக்க மடிச்சு போட்டுட்டு வண்டி மேல உட்காந்துட்டு ஐயா, என்னது இது? மண்ல வேட்டிய போட்டு உட்கார்ந்திருக்க. போகார், நீயாத நியாயத்தை சொல்லு. நான் நியாயத்தை சொல்லுமா? சொல்றேன். நான் எவளுக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? இத்தனை வருஷமா நான் இருந்த இந்த மண்ணை கழுத அவ பேருக்கு பட்டா எழுதிக்கிட்டாள. வர்ற கழுதையெல்லாம் நான் சொல்றது ஒத்துட்டு வர்றது. வந்ததுக்கு அப்புறம் அவ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு கடைசியில என் மேலே குத்தத்தை சொல்றது. நீ ஏன் நியாயத்தை சொல்லு? நான் சொன்னபடி மூணு மாசத்துக்கு ஒரு புடவையும் மூணு வேளை சோத்துலையும் ஏதாவது குறை வச்சிருக்கேனா? வாத்தால உள்பட நான் என்ன சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்தேன்? நம்ம ஒன்னா இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுக்கமா பிழைக்கணும்னு சொல்லணும் இல்லையா? இன்னொன்னு கூட அழகா சொன்னியே, ஏன் கட்டுத்தறையில இருக்கிற மாடு இன்னொரு வரப்புல மேய கூடாதுன்னு? உன் கட்டுத்தறையில புல் இல்ல, மாடு எங்க மிஞ்சா உனக்கு என்ன? உன் கட்டுத்தறைக்கு வந்து சேருதா இல்லையா பாரு. இத பாரு, நான் உன்ன மாதிரி ஈவிரக்க இல்லாதவல்ல. உனக்கு மூணு வேளை சோறும் மூணு மாசத்துக்கு ஒரு வேட்டியும் கொடுக்கற. இருக்கிற இடம் என்னது? பட்டா என் பேருக்கு ஆயிருக்கு. யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. நண்பரே, ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை.
அவனவோ பெரிய பத்தினி மாதிரி நினைச்சுக்கிட்டு அவ தலையில கை வச்சதுக்கு என் தலையில கை வச்ச. இப்ப என்னாச்சு, இப்படி உட்கார்ந்துருக்கிற, மரத்துல இருந்து விழுந்தீரே, அது தானா நடக்கல, நான் நடத்தினேன். ஆ, மறந்துட்டேன். இன்னைக்கு காமன் பண்டிகை, உன்னால காலை இழுத்துக்கிட்டு அங்கெல்லாம் நடந்து வர முடியாது. கட்ட செருப்பு புடி உன் காலுக்கு இல்ல கைக்கு, உன்ன மாதிரியே நல்ல தேக்கு கட்டு. அட்டா வாடா. பிரச்சனையே இல்லாம தான் வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பிரச்சனையே இல்லாத மனுஷனா இருக்க முடியாது. எவன் ஒருத்தன் பிரச்சனைகள் நடுவுல மனுஷனா வாழ்ந்து காட்டானோ அவன் தாண்டா உண்மையான ஆம்பளை. பொட்டச்சிங்களுக்காகவும் பொட்டல் காடுகளுக்காகவும் பிரச்சனை வளரக்கூடாது, வெட்டுக்குத்து நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப சாதாரண மனுஷனாயிட்டேன். அந்த பிணம் காரியும் அந்த வளத்தி பயலையும் தீர்த்து கட்ட போறேன். அவளுக்காக நீங்க போய் அவ லட்சம் தவிடியாளா இருக்கலாம்டா. என்னைக்கு நான் கூப்பிட்டு வந்தனோ அவ ஏன் பொம்பளை, இன்னொருத்தன் காத்து அவன் மேல படக்கூடாது. இதுக்காக நீங்க கொலை பண்ணணுமா? எதுத்தாடா பேசுற? வாடி இது வரைக்கும் நான் எந்த பொட்டச்சு கட்டி உதவி கேட்டதில்லை. உங்ககிட்டதான் முத முதல்ல கேட்க போறேன். என்ன, நீதான முதல்ல வந்தவ? எந்த நிலத்தை அந்த பினாங்காரி பட்டா போட்டாலோ அதுலயே அவளை புதைக்க போறேன். அதனால இங்கே ஒரு குழிய வெட்டு. குழந்தைய தூக்கிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடின மாதிரி இப்ப ஓடிடாத. பட்டா போட்டாளமே பட்டா, அந்த பினாங்காரிக்கு அவளுக்கே பட்டா கிடையாது. புறம்போக்கு நாய். ஆமா, எந்த ஊர்லயும் அவ கட்டிதான் மெஜாரிட்டி. ஆமா ஆமா,
அதுதானே காதலுக்கு அந்த அரட்டை எந்த ஊருலையும் அவகத்தான் மெஜாரிட்டி மன்மதன் தான் காமத்துக்கு அத்தாரிட்டி எந்த ஊருலையும் அவங்க கிட்டான் மெஜாரிட்டி மன்மதன் தான் காமத்துக்கு அத்தாரிட்டி எந்த ஊருலையும் அவங்க கிட்டான் மெஜாரிட்டி மலர்பானங்களை சிவபெருமான் மீது தொடுத்தான் தவமும் கலைந்து அந்த சிவனும் எழுந்து வந்து தாம வலையில் விழுந்து வருந்தி வருந்தி இருந்தார் மனம் வருந்தி வருந்தி இருந்தார் பொறிகள் பறக்க கண்ணு கணல்கள் தெரிக்க சிவன் மதனை எரிக்க துணித்தார் அவன் வெற்றி கண்ணை திறந்தார் Thank you.
மனசுரோடு இருக்கணும். உங்களுக்கு எது பிரச்சனை இருந்ததோ அதை நான் தீர்த்துட்டேன். நீங்க இன்னும் 10 பொம்பளைங்களை கூட்டிட்டு வாங்க. முந்தி எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படியே நடந்துக்கங்க. நான் முத முதல்ல என் வீட்டில் பார்த்த அந்த ஆம்பளையா தான் நீங்க கடைசி வரைக்கும் இருக்கணும். உங்களை அடுத்தவங்க கேவலப்படுத்துறது என்னால தாங்கிக்க முடியல. எதுக்கும் ஆசைப்பட்டு இந்த குழந்தையோட நான் திரும்பி வந்தவனா? உங்க நிலைமையை பார்த்தேன். இப்படி ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துதான் நான் இங்கே தங்கிட்டேன். என் வேலை முடிஞ்சது. வேண்டாங்க, இப்ப நான் இதை ஏத்துக்கிட்டேன்னா இதுக்கு ஆசைப்பட்டதான் நான் கொலை செஞ்சேன்னு அர்த்தம் ஆயிடும். இதுக்கு முந்தைய உங்க கூட பொடைச்சது புள்ள பெத்துக்கிட்டது எல்லாம் அவசரத்தனம் ஆயிடும். எப்போ இதுல முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு முந்தானே விரிச்சதும் அப்பவே என் மனசுல நீங்க தாலி கட்டிட்டீங்க. இந்த மஞ்சள் துண்ட உங்க கையால எடுத்துக்கிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. அது போதும் உங்களுக்கு. இதே போதுங்க. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நீங்க மனசுல நினைச்சுக்கலாம். ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நீங்க வப்பாட்டியை தவிர பொண்டாட்டி ஆக முடியாது. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீ இவங்களை கல்யாணம் பண்றதுக்காக அவங்கள ரெண்டு கொலைய பண்ண வச்சிட்ட. எதிர்காலத்துல இந்த குழந்தை எங்க அப்பா பேர் பரமேஸ்வரன் சொல்லணுமே தவிர எங்க அம்மா வச்சிருந்தோம் பேர் பரமேஸ்வரன் சொல்லக்கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காவது இந்த பிஞ்சு உள்ளத்தை நோக்கடிக்காம நீங்க தாலி கட்டிக்கிட்டு தான். அம்மா, எனக்கு அப்பா வேணும். அவள் செய்த குற்றம் நிரூபிக்கப்படலாம். அவளுக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கிடைக்கலாம், அல்லது விடுதலையும் ஆகலாம். அவளை வழியனுப்ப செல்லும் அவன் அவளுக்காக காத்திருப்பான். இயற்கை ஒவ்வொரு உயிரிலும் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளவே அதற்கு ஒரு துணையை படைத்திருக்கிறது என்பதற்கு பரமேஸ்வரன் போன்றவர்களின் வாழ்க்கைதான் உதாரணம். இந்த முரடனின் வாழ்க்கை சீராக அமைய பார்வதி போன்ற அன்புள்ளங்கள் இல்லை என்றால் இதுபோன்ற பரமேஸ்வரர்களின் கதி என்னவாகும்? இறைவன் அன்பு வடிவானவன். அன்புள்ளம் கொண்டவர்கள் இறைவனுக்கு உதாரணம். மனித இனத்தில் பெண்கள் அன்பே உருவானவர்கள். அவர்கள் வாழ்க வளர்க.